Swamiji, Samasta Bhakta Mandaliji. இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான். அவன் இல்லாத இடமே இல்லை. ஒவ்வொரு வினாடியும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பழைய புராணங்களிலிருந்து எடுத்து ஒரு சில உதாரணங்களை மேற்கொண்டார். இறைவன் என்று ஒருவன் இல்லவே இல்லை என்று சில பேர் சொல்றான். அவனை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஒரு தாய் இல்லாமல் ஒரு மகன் இருக்க முடியாது, மகள் இருக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் அவசியம். அந்த தாய் பிறக்க வேண்டுமானால் அவளுக்கு ஒரு தாய் வேணும். அந்த தாயும் பிறக்க வேண்டுமானால் அவளுக்கு ஒரு தாய் வேணும். ஆக இப்படி முட்டிக்கொண்டே போனால் எங்கோ அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆகையால் இந்த உலகத்திற்கெல்லாம் முதலாக விளங்கக்கூடிய ஆதி பரம்பொருளாக விளங்கக்கூடிய இறைவன் ஒருவனே ஆதியும் மத்தியமும் அந்தமும் அனாதியுமாக விளங்குகிறான் என்று மகான்கள் பேசுகிறார்கள். நம்முடைய சமயத்தில் நேற்று கூறினேன், மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறார். சில பேர் சிவனை ஆராதிக்கிறார்கள், சில பேர் விஷ்ணுவை ஆராதிக்கிறார்கள், சில பேர் கண்ணனை ஆராதிக்கிறார்கள், சில பேர் கந்தனை ஆராதிக்கிறார்கள். இதெல்லாம் வேற வேற தெய்வமா? அதுக்குதான் போண்டா, இட்லி, தோசை கதை நேற்று சொன்னேன். மூலப்பொருள் ஒன்றுதான். அது எவ்வடிவம் தாங்கி நிற்கிறதோ அவ்வடிவத்திற்கு ஏற்ப அது பெயரை தாங்கி கொண்டு நிற்கிறது. உளுந்து மாவும் அரிசி மாவும் மூலப்பொருள் ஒண்ணு. சக்தி சிவன் ஒரே ஐட்டம். ஒரு கரண்டி போய் ஒரு தேய் தேய்ச்சா தோசைன்னு பேர், அவ்வளவுதான். அதே மாதிரி உருட்டி எண்ணெயில போட்டா போண்டான்னு பேர். அதையே ஒரு கரண்டி விட்டு ஆவியில வேக வச்சா இட்லின்னு பேர். ஆக இட்லி என்று உருவத்தினால அதுக்கு பேரு, போண்டான்னு அதுக்கு உருவத்தினால பேரு, தோசைன்னு அதுக்கு உருவத்தினால போரு. ஆராய்ந்து பார்த்தால் வடிவங்கள் வேறாக இருக்கலாம், ருச்சி வேறாக இருக்கலாம், மூலப்பொருள் ஒன்றுதான். அதுபோல் இறைவன் ஒருவனே. எந்த பெயர் கொடுத்து நாம் அவனை அழைக்கிறோமோ, எந்த உருவம் கொடுத்து நாம் அவனை வணங்குகிறோமோ, அவ்வுருவம் தாங்கி அப்பெயர் தாங்கி அருள் புரிகிறது தான் பரபிரம்மத்தின் ஜோலி. சில பேர் கூறுவார்கள், நம்முடைய சமயத்தில் நீங்கள் எல்லாம் என்ன விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள்? ஒரு பையன் கேட்டான், யோ தாமியார, அந்த கல்லில் என்ன ஆக்கியது? எங்க ஊர்ல, எங்க ஊர் தமிழ் மெட்ராஸ், அந்த கல்லில் என்ன ஆக்கியது? அதாவது கல்லிலே என்ன இருக்கிறது தான் தமிழ். அவன் கேட்கிறவர் கல்லில் என்ன ஆக்கியது? கல்லுள்ள கடவுள் இருக்குதா? ஊரெல்லாம் ஏமாத்துறீங்க. என்ன பார்த்தேன், எனக்கு இப்படி உள்ள ஆளுகளை கண்டா மிச்சம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சாதாரண இட்லிக்கு சட்னியா வசதி, கொஞ்சம் கூட வெங்காய சாம்பார் போட்டா விடுவான். அவனாவது இந்த கேஸ் எல்லாம் வெங்காய சாம்பார் கேஸ். உருச்சி எடுக்க வேணும், உருச்சி எடுத்தா நல்ல மனம். அப்படி இப்படி கொஞ்ச நாள் பழகினா என்னமோ அவனுக்கு தோன்றியது. சாமி எங்க வீட்டுக்கு வருகலாமா? நிச்சயமா போக வேணுமே. இந்த மாதிரி ஆளுக்கு தான் போக வேணும். இந்த மாதிரி ஆளுக்கு தான் நம்ம உண்மையை எடுத்து சொல்லி திருத்த வேணும். நான் ஒரு நாலஞ்சு பேரோட போனேன், என்னமோ எப்படியோ இருக்கும். கையில ஒரு நாலஞ்சு பேர் இருக்கட்டான் போன. நான் போற இன்னைக்கு அவன் வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். புது வீடு வாங்கியிருக்கான் போல இருக்கு. சுண்ணாமல் பெயிண்ட் கிண்டு புது பூஜா பண்ணிருக்கான்.
இல்ல பழைய வீட்டா புதுசாக்குறானோ தெரியாது. கண்டபடி சோபா வச்சாரி ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கிற எங்களை நாங்க திடீர்னு வருவோம் அவனுக்கு தெரியாது. உடனே பரபரப்பு, அதே அதுக்கு போட இந்த போட ஒரு நாற்காலி சுண்டாலே தட்டி கட்டி உட்கார வச்சான். உட்கார்ந்து மற்றவங்க எல்லாம் கூட வந்தவங்க பின்னால நிக்கிறாங்க. இவன் சுண்ணாம்படிக்கிறதுனால வீட்டுல ஏற்கனவே மாட்டி இருந்த போட்டோக்களை எல்லாம் கட்டி ஒரு பக்கம் அடுக்கி வச்சிருந்தான். பாருங்க வேடிக்கை, அந்த மேல உள்ள போட்டோவை பார்த்தேன். எல்லா போட்டோலையும் கவுத்து வச்சிருந்தான், அந்த ஒரு போட்டோ நிமித்தி வச்சிருந்தான். காரணம் என்னன்னா கண்ணாடி ஒடிஞ்சிருக்கு, கவுத்து வச்சா கண்ணாடி கீழே விழும், அதனால நிமித்தி வச்சிருந்தான். போட்டோவை பார்த்தா இவன் மூஞ்சிக்கும் அவன் மூஞ்சிக்கும் கொஞ்சம் ஒத்துமை இருந்தது, இவனுடைய முகத்திற்கும் அந்த போட்டோ அவரை உள்ள முகத்திற்கும். அப்ப இவன் போட்டா தானு எட்டி பார்த்தா தாடி மீசையெல்லாம் நிறைச்சி இருந்தது. ஆனா ஒண்ணு போல இருக்கு முகம். தீர்மானம் பண்ணி கூட நிச்சயமா இது அப்பன் போட்டோ தான். ஏன்னா இந்த பையன் இளைஞன், 25-26 வயசு இருக்கும், அது ஒரு 60-70 வயசு இருக்கும். முகம் ஒண்ணு போல இருந்தாலும் அந்த நரை மயிர் காட்டி கொடுத்து விட்டது நிச்சயமா இவன் இல்ல. வருங்காலத்துல 60 வயசு இருந்தா இப்படி இருப்பான். சமயம் கிடைச்சா விடுவேனா, சமயத்தை பத்தி பேசுற போது சமயம் கிடைச்சா விடுவேனா, வாயில இந்த உமை நீரை நல்லா ஒன்னா சேர்த்தி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்தி அவன் எதிரவே என்ன பண்ணா அந்த போட்டோ மேல துப்பி நடக்கிறது நடக்கட்டும் கூட நாலு பேர் இருக்கானே. இந்த பயலுக்கு வந்ததே கோபம். ஓ சாமியாரு, போனா போது மரியாதையா ஏதோ இடங்களுக்கு நல்லது பண்றியே நல்லது சொல்றியே நினைச்சிட்டு ஏதோ எனக்கு சாமிக்கு தெய்வம் நம்பிக்கை இல்லாவிட்டா கூட நீ எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி எல்லாம் பண்றேன்னு கேள்விப்பட்ட போனா போகுது வீட்டுக்கு வான்னு சொன்னா இந்த மாதிரி எங்க அப்பா போட்டு மேல துப்பறைய உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டான். தந்தோடு எனக்கு இவன் ஒத்தனாவது கேட்டானே என்ன, ரொம்ப பேர் பயப்படுறான் இருக்கான்னு கேக்குறதுக்கு. ஏன்பா தம்பி என்ன உனக்கு அப்படி என் மேல கோவம், எங்க அப்பா போட்ட மேல ஏன் எச்ச துப்பினேன், அச்சோ நான் உங்க அப்பா மேலையாடா துப்பினேன், எங்க இருக்காரு அவர் செத்து போய் 7 வருஷம் ஆச்சு, ஏடா உங்க அப்பாவோ செத்து போயிட்டார், சுடுகாட்டுல வச்சு எரிச்சு மண்ணோட மண்ணா சாம்பலோட சாம்பல ஆகி போச்சு, இது வெறும் போட்டோ தானே, எச்ச வந்துட்டு துப்பணும், அப்படி இப்படி பார்த்தா துப்ப இடம் இல்ல, நான் துப்புற இடத்துல நீ போட்டோ வச்சா தப்பு என்னதான், ஏயா நான் போட்டோ மேலதானே துப்பினேன், உங்க அப்பா மேலையா துப்பினேன், அவர்தான் பூட்டார. அவன் சொன்னான், யோ சாமியார உனக்கு இது போட்டோயா எனக்கு எங்க அப்பாயா, இதேதான் நாங்களும் பண்றோம், உனக்கு அது கல்லு எங்களுக்கு அது சாமின்னு சொன்ன, எப்படி உன் போட்டோவில உன் தகப்பனாரை நீ நினைத்து வழிபடுகிறாயோ, அந்த போட்டோவை மாட்டி மாலை கீழே போட்டு சந்தனை போட்டு வைக்கிறையோ, அதுபோல நாங்களும் கல்லிலே கடவுள் இருக்கிறான் என்று எங்களுக்குள்ளே நம்பி வழிபடுகிறோம். நிச்சயமா கல்லுக்குள்ளே சாமி இருக்கான்னா தெரியாது, அந்த கல்லிலே இருப்பதாக பாவமை கொண்டு. ஆகையினால நம்முடைய சமயத்திலே முக்கியம் நம்பிக்கை. கண்ணுக்குள்ள சாமி இருக்கான்னா நீ நம்பினா அங்க இருக்கு, நம்பினார் கெடுவதில்லை, இது நான்மறை தீர்ப்பு, நீ நானும் போட்ட தீர்ப்பு இல்லை, மறைகள் நான்கும் சொன்ன தீர்ப்பு, நம்பினோர் கெடுவதில்லை, நம்ப வேணும். புதுசா ஒருத்த வீடு வாங்கினான், டிசம்பர் மாசம் வந்துடுத்து, தேதி 14, விடிஞ்சா 15, ஜனவரி மாசம் பிறக்க இன்னும் 15 நாள் இருக்குது. உங்க ஊர்ல எப்படி தெரியாது, எங்க ஊர்ல எல்லாரும் இந்த கேலண்டருக்கு வேட்டையாடுவாங்க, எங்கேயாவது கடை கண்ணியில போய் சாமான் வாங்கினா கூட அவன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு கேலண்டர் ஒண்ணு பரிசு கொடுப்பான், நல்ல லட்சுமி போட்ட கேலண்டர், சரஸ்வதி, முருகன், சிவன், கண்ணன், ஆஞ்சநேயன், இது போன்ற அழகான படங்கள் எல்லாம் போட்டு கேலண்டர் கொடுப்பாங்க கடையில். அது சில கேலண்டர்கள் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், சில வீடுகளை போய் பார்த்தா கேலண்டர் ஏங்க ரொம்ப நல்லா இருக்குங்க, எங்கெங்க வாங்கினீங்க, இந்த கடைக்கு போனேன் அங்க சாமான் வாங்கின போது கொடுத்தாங்க, இந்த கடையை தேடிந்து ஓடுறான் இவன், நல்ல காலம் இவன் அதிர்ஷ்டம் ஒரே ஒரு கேலண்டர் மிச்சம் இருக்கு, இவன் சாமான் வாங்கினதே அந்த கேலண்டருக்காக வாங்கினா, அவ்வளவு அழகான கேலண்டர் வாங்கினா, வரும் வழியிலேயே சரங்கன் ரோட்ல ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சான், பிரேம் பண்ற கடை,
படத்தை கொடுத்தா பிரேம் பண்ணினான், நல்ல பிரேமா போடுங்க, 2.5 இன்ச் போடுங்க, நல்ல கனமா இருக்கட்டும், பார்வைக்கு அழகா இருக்கட்டும், நல்ல ஹூக்கு போடுங்க, சைட்ல வளைய வைங்க, 2 ஆணி குத்துங்க மேல மாலை மாட்டுறதுக்கு, பின்னால தகரம் போடுங்க ஐயா, எல்லாம் பளிச்சுன்னு போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். இவனுக்கு 2-3 குழந்தைகள், எல்லாம் ஆதியில இவன் தவம் பண்ணியிருக்கா, கிஷ்கிந்தில இருந்து வந்து பிறந்திருக்கு. கிஷ்கிந்தா தெரியுமா, அனுமார் கூட்டம் உள்ள இடம், அங்கிருந்து வந்து 2-3 குழந்தை இவனுக்கு பிறந்திருக்கு. ஒன்னையும் ஒரு இடத்துலயும் வைக்காது, எதை கொடுத்தாலும் சாதாரண இந்த மைக் அந்த பிள்ளை என்ன கிடைச்சதுன்னா, இது செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணும் அந்த குழந்தை. அந்த மாதிரி 1-2 இருந்தா வர 2-3 டிக்கெட் மொத்தம். ஆக இந்த படத்தை மாட்டினா இந்த பிள்ளைங்க சும்மா இருக்காது, படத்தை ஆட்டும், இழுக்கும், கண்ணாடி உடையும், இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வந்திருக்கேன், புது வீடு வேற, நாளைக்கு கிரக பிரவேசம், புதன்கிழமை என்னடா பண்றதுன்னு பார்த்தா, உயரமா கொண்டு போய் மாட்டலாம், உயரமா மாட்டலன்னா புது வீடு, ஒரு பெஞ்சு ஸ்டூலு நாற்காலி ஒண்ணு வந்தா ராத்திரி தான் வேன்ல வரப்போகுது. இன்னைக்கு ராத்திரி என்ன குருஜி, இந்த கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே, நினைவுபடுத்துறேன் நிஜமாவே, இன்னைக்கு ஏதோ கிரக பிரவேசம் நினைக்காதீங்க. உயரமா மாட்டணும், ஸ்டூல் இல்ல, பெஞ்சு இல்ல, ராத்திரி 10 மணிக்கு மேலதான் ஆர்டர் பண்றான் கான்ட்ராக்டர், அவன் வேன்ல கொண்டு ரப்ப போறான், காலையில விடுஞ்சா சமாச்சாரம் கிரக பிரவேசம். என்ன செய்வான், உயரமா ஓட்டணும், இந்த ஆளு கொஞ்சம் உயரமா இருந்தா பரவாயில்ல, அகத்தியர் பரம்பரை, இவன் உயரமே மொத்தம் 3.5 அடி, அப்படி ஒரு பரம்பரை, 3.5 அடி உள்ளவன் எவ்வளவு அடி ஒட்ட முடியும், இன்னும் ஒரு 1.5 அடி, 1 அடி தான் வச்சு ஒட்ட முடியும், 4.5 அடியில ஒட்டலாம், பிள்ளைங்களோ பிடிச்சி இழுக்கும், என்னடா பண்றதுன்னு பார்த்தா, ஜன்னல திறந்தா பக்கத்து பிளாட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, அவங்க லைசன்ஸ் வாங்கி பார்த்தா அங்க நிறைய செங்கல் போட்டு வச்சிருந்தது, கிட்டு கிட்டு கிட்டுன்னு போனா பக்கத்து வீட்டு செங்கல் தானே, ஒரு 7-8 செங்கலை பொறுக்கிட்டு வந்தான், செங்கல் மேல செங்கலை வச்சான், அது மேல ஏறி நின்னான், போட்டோவை மாட்டினான், காரியம் முடிஞ்சாச்சுன்னா செங்கல் வீட்டுக்குள்ள வைக்கலாமோ, காலையில கிரக பிரவேசம் அதுமா வெறும் செங்கல் வீட்டுக்குள்ள வைக்கப்படாது, சட்டம் செங்கலை வந்து கீழே கொண்டு போலாம், கொண்டு வர்ற போது போய் எடுத்துன்னு வந்தான், எடுத்து மறுபடியும் அங்கேயே வைக்கலாம், என்ன பண்ணா தூக்கி எறிஞ்சான் ஜன்னல் வழியா வெளியில. அப்போ ஒரு சில மாரியம்மன் பக்தர்கள், மகமாயி பக்தர்கள், அவங்க இந்த மார்கழி மாசம் கூழ் ஊத்துறதுன்னு ஒண்ணு உண்டு, சித்திர மாசம் ஒரு கூழ், ஆடி மாசம் ஒரு கூழு, மார்கழி மாசம் ஒரு கூழுன்னு சம்பிரதாயம் கிராம தேவதைகளுக்கு ஊத்துவது வழக்கம். இப்ப மார்கழி மாசம் கூழ் ஊத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசா செங்கல் எடுத்து அதைத்தான் பூஜையில வச்சு மகமாய் மாதிரி வேப்பலையெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இவன் செங்கலை தேடிட்டு வராங்க ஒரு 4 பேர், இது பொத்துன்னு வந்து வெள்ள விழுந்துதா, ஐயோ மகமாயே மேலேந்து போட்டுட்டா எடுத்துக்கிடான்னு, உடையாத செங்கலா ஒரு செங்கலை எடுத்தான், அந்த செங்கல் மேலதான் இந்த அகஸ்தியர் ஏறினார் மேல கேலண்டர் அடிக்க, அந்த செங்கலை கொண்டு போன, அந்த முச்சந்தியில கொண்டு வச்சா, ஒரு பந்தலை போட்டா, அந்த செங்கலுக்கு மஞ்சள் பூசினா, குங்கும பட்டை அடிச்சா, சந்தனம் வச்சா, சுத்தியுள்ள வேப்பலைய வச்சா, விளக்கு ஏத்தினா, உடுக்கை எடுத்துட்டா, பாட்டெல்லாம் பாடி மகமாயி பேர்ல பூஜை நடக்கு. காலையில இந்த பிள்ளையாண்டான் கிரக பிரவேசம் ஒழுங்கா முடிச்சான், கிரகப்பிரவேசம் முடிச்சு அங்கிருந்து வீட்டுக்கு ஆபீஸுக்கு போனோம், குழாய் எல்லாம் மாட்டிக்கிட்டா வீட்டுக்கு இறங்க வந்தா, அப்படி டேர்னிங் பாயிண்ட் முச்சந்தி அங்கதான் இந்த செங்கலை வச்சு மாரியம்மன் பூஜை நடக்குது. உடனே நின்னா, ஆஹா இன்னைக்கு கிரகப்பிரவேசம் முடிஞ்ச உடனே ஆபீஸுக்கு போறேன், வழியில மகமாயி பூஜை நடக்குதுன்னு சிறப்ப கைட்டி ஒரு ஓரமா வச்சான், பக்தியா போய் நின்னா, கன்னத்துல போட்டுண்டா, தாயே காப்பாத்துனா, அந்த பூசாரி வந்தார், அந்த செங்கல் இருந்தே கொஞ்சம் குங்குமம் கொடுத்தார், தாயே மகமாயி காப்பாத்துன்னு போயிட்டான். முதல் நாள் இந்த செங்கல் மேல ஏறி நின்னதோ இவன் கேலண்டர் அடிச்சான், அதே செங்கல் தான் அந்த மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு இருக்கு, தாயே மகமாயி கும்பிட்டான். இப்ப சொல்லுங்க, இவனுடைய நம்பிக்கையில தெய்வம் இருக்க, அந்த செங்கல்ல தெய்வம் இருக்குதா சொல்லுங்க, தூங்குறீங்களா? ஆக நம்முடைய நம்பிக்கையிலே இறைவன் இருக்கிறார், ஒரு கல்லிலே இறைவன் இருக்கிறார் என்று நம்பினா நிச்சயமா இருப்பான், அதைத்தான் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்,
துரிதத்தை பரிகரிப்பான், உன்னிலும் இருப்பான், என்னிலும் இருப்பான், உலக அனைத்திலும் இருப்பான், உள்ளிலும் இருப்பான், வெளியிலும் இருப்பான், உலக அனைத்திலும் இருப்பான். எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைவுற்றார் போல், கள்ள மனத்துள்ளோருக்கு காணப்படாத கண்ணன் சூழிலும் இருப்பான், சுரும்பிலும் இருப்பான் என்று பெரியவர்கள் பாடினார்கள். அப்பேற்பட்ட பரம்பொருள் எங்கும் வியாபித்திருக்கிறது. இதைத்தான் வேதங்கள் கூறுகின்றன, வியாபனோதி இதி விஷ்ணு. விஷ்ணு என்ன? உடனே சங்க சக்கரம் கஜா பத்மன் அர்த்தம் இல்லை, எங்கும் பரவி இருக்கிற ஒரு பரம்பொருள் எதுவோ அதுக்கு பேர் விஷ்ணுன்னு பேர். அப்பேற்பட்ட பரம்பொருள் உலகத்தை எல்லாம் படைக்கிறது. இப்ப கற்பனையினால கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம். இறைவனும் இறைவியும் இணைந்து நிற்கிறார்கள். சுவாமி தங்கள் கையிலே என்ன என்று கேட்கிறாள். இறைவனுடைய கையிலே ஒரு தங்க கோப்பை இருக்கிறது. கோப்பைக்குள் என்னவென்று கேட்டாள் உமையவள். இறைவன் கூறுவான், இக்கோப்பைக்குள்ளே படைத்தல் சிருஷ்டி என்னும்படியான ஒரு பாலினை அமுதத்தை வைத்திருக்கிறேன். இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா, இப்போ இந்த கோப்பையை கவிழ்க்க போகிறேன், இந்த கிண்ணத்தை கவிழ்க்க போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் உலகங்களை எல்லாம் உற்பத்தி செய்ய போகிறேன். இதுதான் படைத்தல் பால். பக்கத்திலே நின்றாள் உமையவள். எப்பெருமா இந்த கோப்பையை கொஞ்சம் கவிழ்த்தான். கவிழ்த்த உடனே சகல உலகங்களும் தோன்றின. ஆச்சரியப்பட்டாள் உமையவள். மீண்டும் கொஞ்சம் கொட்டினான் அந்த படைத்தல் என்ற பால. நிலம் உண்டாகியது, மறுபடியும் கொஞ்சம் சாச்சான். நீர் உண்டாச்சு, மறுபடியும் சாச்சான். செடி கொடி தாவர மரங்கள் எல்லாம் உற்பத்தி ஆயின. இன்னும் கொஞ்சம் சாச்சான், காய் கனி கிழங்கு புல்லு பூண்டு எல்லாம் வந்தது. இன்னும் கொஞ்சம் காய்ச்சான், தானியங்கள் எல்லாம் உற்பத்தி ஆயின. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருட்டு பகல் இரவு எல்லாம் வந்தது. இன்னும் கொஞ்சம் பண்ணினா உலோகங்களை எல்லாம் படைத்தார். இன்னும் கொஞ்சம் பண்ணினா நவரத்தனங்கள் எல்லாம் உற்பத்தி ஆயின. இன்னும் கொஞ்சம் உண்டா காற்று உண்டாச்சு, இன்னும் கொஞ்சம் நெருப்பு உண்டாச்சு, இன்னும் கொஞ்சம் ஆகாசம் உண்டாச்சு, இன்னும் கொஞ்சம் இப்படி பஞ்சபூதங்களை எல்லாம் படைச்சான். எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியிலே இன்னும் கொஞ்சம் விட்டான், மனிதனை தோற்றுவித்தான். உமையவள் கேட்டாள், சுவாமி இது என்ன புதுசா இருக்கேன்னு கேட்டான். இவன் தானடி மனிதன் சொன்னான் ஆண்டவன். அப்படியா, இவரை எதற்காக படைத்தீர்கள், இவன் என்ன செய்ய போறான்? இவன் பூவுலகிலே பிறப்பான், நம்மை பற்றி நினைப்பான், நம்மை தோற்றம் செய்வான், நம்மை பாடுவான், நம்மை பற்றி பேசுவான். அப்பேற்பட்டவன் இவன். சாமி இருந்தாலும் உங்களுக்கு கல் நஞ்சம் என்றாள் உமையவள். இறைவன் கேட்டா, என்னடி கல் நஞ்சங்கிறேன்னா பின்ன என்ன? நம்மை பற்றி பாடுகின்றவன் பேசுகின்றவன் இந்த மனிதன், இவனுக்கல்லவோ முதல் இவனை அல்லவோ முதல் முதலாக படைத்திருக்க வேண்டும். இந்த செடி கொடி தாவரம் இதெல்லாம் நம்மளை ஒண்ணு செய்ய போறது இல்ல, சும்மா போட்ட இடத்துல இருக்க போது காய்க்க போது பூக்க போது வரப்போகுது. நம்மை பற்றி பேசுகின்ற மனிதனை அல்லவோ முன்னால படைச்சிருக்க வேணும். இவனை போய் கடைசியில படைச்சால என்ன நியாயம்னா, அடி ஆசாடே இவன் விஷாலும் வைவாண்டின், வாழ்த்து போதோடு அல்லாம திட்டினாலும் திட்டுவான் அப்படின்னா. அது மட்டும் இல்ல, இவனை ஏன் நான் கடைசியில படைச்சேன் தெரியுமா? முதல்லயே படைச்சே வச்சுக்கோ, ஆரம்பத்திலேயே என்ன திட்டாயிருப்பான், ஒரு வசதி இல்லை. ஆகையால் இவனை படைப்பதற்கு முன்னால் இவனுக்கு தேவையான நிலம் நீர் நெருப்பு எல்லாவற்றையும் படைத்து, தானியங்களை படைத்து, உணவுகளை படைத்து, நிழலை படைத்து, வெயில படைத்து, வெளிச்சத்தை படைத்து, இரவை படைத்து, பகலை படைத்து, இவ்வளவு வசதிகளையும் படைத்து விட்டு வசதியா இருக்கிற நேரத்தில் இவனை படைத்தேன். அங்க போய் இவன் என்னை வாழ்த்தினாலும் வாழ்த்துவான், திட்டினாலும் திட்டுவான், அது அவன் சமாச்சாரம் என்று இன்னும் கொஞ்சம் கவிழ்க்க போனார். ஒரே ஒரு டிராப் பால் தான் அதுல இருந்தது. போய் கைய பிடிச்சா, சுவாமி கடைசியில ஒரே ஒரு சொட்டு தான் இருக்கு இந்த படைத்தல் என்றும் பாலிலே, அது என்னன்னு கேட்டா, இதுக்கு பேர் தாண்டி திருப்தி என்றான் இறைவன். இப்ப இதையே நான் படைத்து விட்டேன்னா அந்த மனிதன் திருப்தியோடு இருப்பான். ஐயோ ஐயோ வேண்டாம்,
இவ்வளவு வசதிகளை படுத்தி இந்த பய ஒருவேளை நம்ம வாழ்த்துறானா வெயிறானு தெரியாது. எல்லாவற்றையும் இவனுக்கு கொடுத்து விட நமக்கென்று ஏதாவது வேண்டாமா? ஆகிய கடைசி சொட்டை நாமே வச்சுக்குவோம். ஆக இந்த திருப்தி என்ற சொட்டை பகவான் தன்னிடத்துல வைத்து விட்டான். எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தா திருப்தியை மட்டும் நமக்கு கொடுக்கல. எல்லாவற்றையும் அவன் இழந்தான், ஆனால் இறைவன் தன்னுடைய திருப்தியை இழக்கவில்லை. அதனால்தான் ஒரு கல்லை தூக்கி போட்டாலும் ஆண்டவன் திருப்தி அடைகிறான், ஒரு புல்லை தூக்கி போட்டாலும் இறைவா அர்ப்பணம் என்றால், அதாவது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்திய பிரயச்சதி. கண்ணப்ப நாயனார் பன்றி இறைச்சி எல்லாம் கொண்டு வந்து நிவேதிப்பார், இறைவன் திருப்தி அடைகிறான். உட்கார்ந்து எலை போட்டு சாப்பிட்டானான்னு கேட்காதீங்க. நம்பிக்கை எதை கொடுத்தாலும் இறைவனிடத்திலே திருப்தி இருக்குது. நமக்கு எவ்வளவு வரட்டும் வரட்டும் தான், நமக்கு எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் போறல. 1000 வெள்ளி சம்பாதிக்கிறவன போய் ஏன்பா நல்லா இருக்கியா என்னங்க, பக்கத்து புள்ளட்ட பாருங்க, காத்தால 8 மணிக்கு போனேன்னா ராத்திரி 8 மணிக்கு வர, சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த ஆபீஸ்ல கூப்பிட்டு தொலைக்கிறானுங்க. 1000 வெள்ளிக்கு மான் அடைக்கப்பட்டிருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்க 12 மணிக்கு தான் எழுந்திருக்கான், எப்படியோ எங்க போறான்னு தெரியாது, 4 மணிக்கெல்லாம் வந்துடுறான், 5000 வெள்ளி சம்பாதிக்கிறான். இருந்தா அப்படி இருக்கணுங்க. இந்த 1000 வெள்ளி சம்பாதிக்கணுங்க குறை நிம்மதியில். நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த 5000 வெள்ளி கொஞ்சம் திருப்தியா இருக்கு, விசாரிப்போம் பக்கத்து வீட்டுக்கு போனேன், ஏன்பா என்ன சம்பாதிக்க, என்னங்க சம்பாத்தியம், 1000 இப்படித்தான் சொல்லுது, 5000 அப்படித்தான் சொல்லுது, நீ 5000 சம்பாதிக்க, 5000 சொல்றேன் கேளு, 5000 சம்பாதிக்க, என் கீழே 10 பேர் வேலை செய்யறாங்க, இதை பிடிச்சி கிடைச்சி மேல போய் வந்து மூச்சுக்கு முட்டுக்கு நின்னா போறாரு, இதெல்லாம் சம்பாத்தியங்களா? பக்கத்து காரணியில பாருங்க, மாசம் 10000 வெள்ளி தேடிக்கிட்டு வருது, 2 காடி வச்சிருக்கான், நினைச்சா மெட்ராஸ் போய் வரான், நினைச்சா ஹாங்காங் போய் வரான். அது சொல்லுங்க நிம்மதியான வாழ்க்கை. இந்த 1000 விட்டு 5000 விட்டு 10000 போனேன், அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் போது, ஏன்னா நிம்மதி வேணும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் சொல்லலாமே. போமியார உட்காரு, நிம்மதியா இருக்க, அதை ஏன் கேட்கறீங்க, என்னங்க நிம்மதி, இங்க உள்ள பொருளை கொண்டு ஆங்காங்கில இருக்கிறேன், ஆங்காங்கில உள்ள பொருளை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிறேன், இந்தியாவில் இருந்து பொருளை கொண்டு வந்து இங்க விற்கிறேன், வியாபாரம் தான், ஏதோ 10000 சில சமயம் வரும், 15000 வரும், 10000 கீழே போனது இல்லை, நிம்மதியே கேங்க, ஏன்ப்பா இவ்வளவு வசதியா இருக்கு, என்னங்க வசதி, இதெல்லாம் ஒரு வசதியா பாருங்க, அந்த மந்திரிய வழி நடுக்க போலீஸ்காரன் சல்யூட் போட்டு நிக்கிறான், அது இல்ல வசதி, முன்ன போனா போலீஸ், பின்ன போனா போலீஸ், உட்காந்தா போலீஸ், நின்னா போலீஸ், பேசினாலும் போட்டோ வருது, பேப்பர்ல பேச விடாலும் போட்டோ வருது, அதுங்க நிம்மதி. சரி, இந்த மந்திரி நிம்மதியா இருப்பாரு, அங்க போன மந்திரியாரே நீங்க நிம்மதியா இருக்கிறாரு, பேசாம இருங்க சாமி, ஏதோ நித்திய கண்டம் போறன் ஆயிடுச்சு, அடுத்த எலெக்ஷன்ல என்ன ஆகுமோ தெரியாது, ஏற்கனவே நின்ன எலெக்ஷன்ல கண்ணா பின்னா செலவு போட்டேன், இன்னும் திருப்பி எடுக்க முடியாம சிரமப்படேன், இது எங்க ஊர்ல பேசின பேச்சு, போக்குவரத்து பத்தி எனக்கு தெரியாது, செலவு பண்ணி எடுக்க முடியாம இன்னாயா மந்திரி, மந்திரியா இருந்தாலும் முதன் மந்திரியா இருக்கணுமே தவிர வெறும் மந்திரியெல்லாம் என்ன பிரயோஜனம். அப்ப முதன் மந்திரி ரொம்ப நிம்மதினு அங்க போனேன், முதன் மந்திரியாரே நிம்மதியா இருக்கீரா, என்னங்க சாமி, எதிர்கட்சிக்காரன் ஒருனா உட்காண்டான் தப்புங்கிறான், நின்னா தப்புங்கிறான், பேசினா தப்புங்கிறான், பேசலைன்னா தப்பாங்க, இங்க இருந்து டெல்லிக்கு அப்ளிகேஷன் போடுறான், அங்க போடுறான், இங்க போடுறான், கலைச்சு விடுவோங்கிறான், கவர்மெண்டே ஒழிங்கிறான், டிஸ்மிஸ் நித்திய கண்டம் பூர்ணாயுது, என்ன பண்றதுன்னு தெரியல, இருந்தா பிரதம மந்திரியா இருக்கணுங்க, இது என்னங்க முக்கிய மந்திரி வேலை, என்ன விட்ட நேர சவாரி பிரதம மந்திரி, ஐயா பிரதம மந்திரியாரே என்ன யார கூப்பிடுறீங்கன்னு கேட்டோம், ஒன்னு நான் தான் பிரதம மந்திரியா மறந்தே போச்சேம்மா, எனக்கு அவ்வளவு கஷ்டம் இங்க, எப்ப சேர புடுங்கலாம்னு அவன் என் கூட உள்ளவனே காத்துக்கிட்டு இருக்கான். ஆக நீங்க எங்க போனாலும் சரி நிம்மதியா வாழ்கின்ற மனிதனையே காண முடியாது, காரணம் ஆசை, எவ்வளவு இருந்தாலும் பத்தல, இங்க இருந்து இந்தியாவுக்கு போறீங்க நீங்க, உங்களை நல்லா தெரியும், டூர் போவாங்க, சேத்ராடனம், தீர்த்த யாத்திரை, ராமேஸ்வரம்,
கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றம் பஸ்ட் புடிஞ்சு எல்லாம் ஒரு 60-70 டிக்கெட் இங்க இருந்து போகும். ஆனா ஒன்னாவது நேர போகுதுன்னு பாத்தீங்களா, மெட்ராஸ்ல இறங்கின உடனே 4 நாள் கேப் கொடுப்பான் ரெஸ்ட். அத்தனையும் ஓடும் காஞ்சிபுரத்துக்கு. காமாட்சிய பாகவா புடவ வாங்கணுமே. ஆசை இந்தியாவிலிருந்து வரவனா இங்க இருந்து சாமான் வாங்கிட்டு போறான், அங்கிருந்து வரவனா அதே சாமான் தான் இங்க இருக்கிறான், இங்க வந்து வாங்கிட்டு போறான். அத மனிதனுக்கு ஆசை, உட்கார்ந்த ஆசை, நின்ன ஆசை. கமமாசிரித்ய துஷ்பூரம் நுழைஞ்சி விட்டதுன்னா அது அவனை ஒண்ணுமில்லாத பண்ணிவிடும், நிம்மதியை வாழவே விட. ஆக ஆசையற்று வாழ வேணுமானா பழக்கம் வேணும். அந்த பழக்கம் நல்ல முறையில் வருமானா சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சம் என்றடைந்திடுவாய். சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சம் என்றடைந்திடுவாய். சாது தங்கம் சாந்தி வராதறிவாய். ஆக நல்லவர்களோட கூட்டம், மகன் அன்பு மகான்களோட கூட்டம், பெரியவர்களுடைய சன்னதியில அடிக்கடி போய் வந்து அவர்களை ஆராதித்து குரு பக்தியோட வாழ்ந்து வருவோமானால் நாளுக்கு நாள் இந்த ஆசை குறையும். ஆசை குறைய குறைய நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். ஆனா இவ்வளவு சொல்ற போதோ கேட்கிற போதோ நல்லா இருக்கும், பழக்கத்துல கொண்டு வருது ரொம்ப கஷ்டம். ஆகையினால இறைவன் உலகங்களை எல்லாம் படைத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான், திருப்தியை நமக்கு கொடுக்கவில்லை. இருந்தாலும் இந்த மாயையாகிற இந்த உலகத்துல வாழ்கிற கொஞ்ச நாள்ல ஓரளவாவது நிம்மதியோட வாழ வேண்டும். தீர்த்த யாத்திரை முக்கியம். தீர்த்த யாத்திரையை விட வசதி எதுனா, திடமான ஒரு ஞானியை தரிசித்து விட்டால் அது தீர்த்த யாத்திரையை கட்டிலும் மேல். தபோவனத்திலே குருமூர்த்தி சொல்லுவார், திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல். நல்லதொரு ஞானியினுடைய தரிசனம் கிடைக்க பெறுவோமானால் அதை காட்டிலும் ஒரு புண்ணிய தீர்த்த யாத்திரை உலகத்திலேயே கிடையாது. எப்படி கிடைக்கும்? இப்படி அலைஞ்சாதான் கிடைக்கும். அப்படி இறைவன் இப்பூவுலகை படைக்கும் பொழுதே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே சஷ்டியாக சம்பத்சராணாம் மத்தியே சுபே சோபனே முகூர்த்தே என்றெல்லாம் சொல்லி பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே என்று பாரதம் என்னும்படியான தேசம் அப்படின்னா இந்தியான்னு நினைக்காதீங்க. இந்த உலகம் இருக்க இந்த பூ உலகம் இந்த உருண்டை மொத்தமும் சேர்ந்துதான் பாரத வருஷம். அதுக்குள்ள ஆங்காங்கே சில சில நாடுகள் பிரதேசங்கள். அப்பேற்பட்ட இந்த பூமாதேவியை படைத்து இந்த பூமியிலே அநேக தேசங்களை எல்லாம் படைத்து இதற்கு பரத கண்டம் என்றும் பரதனால் ஆளப்பட்ட காரணத்தினால் பாரத தேசம் என்று பெயர் வைத்திருக்கிறார். இப்ப நாம அதை இந்தியான ஒரு மூலையில ஒதுக்கி இருக்கிறது. உலகம் முழுக்கவுமே பாரத தேசம் தான், ஆனால் ஒரு குறிப்பிட்டான இடத்தை இந்தியா என்று அழைக்கிறோம், ஹிந்துஸ்தான் என்று அழைக்கிறோம். தெற்கே இருந்து வடக்கு வரையில் அநேக திருத்தலங்களை எல்லாம் இறைவன் உற்பத்தி செய்திருக்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து கைலாய வரையில் இன்ன என்ன யாத்திரைகள் செய்தால் இன்ன இன்ன பலன்கள் என்றும் புராணங்கள் தல வரலாறுகள் எல்லாம் கூறுகின்றன. சிவபெருமான் பஞ்சபூதங்களினாலே ஐம்பெரும் பூதங்களினாலே இந்த உலகை படைக்கின்றான். மண், அது ஒரு பூதம் பஞ்சபூதத்தில். அடுத்தது நீர், அது ஒரு பூதம். அப்புறம் நெருப்பு, அப்புறம் காற்று, அப்புறம் ஆகாயம். இந்த ஐந்தும் இல்லாமல் மனிதனால வாழ முடியாது. நிலம் இல்லாமலும் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது, நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது, காற்று இல்லாமல் வாழ முடியாது, வெட்ட வெளி இல்லாமலும் வாழ முடியாது. இப்படி ஐம்பெரும் பூதங்களை படைத்த இறைவர் தன்னையே ஐம்பெரும் பூதங்களாக மாற்றி ஆங்காங்கே லிங்கோத்பவனாக காட்சி கொடுக்கிறார். பஞ்ச லிங்கங்கள் முக்கிய நம்ம தேசத்துல, பாரத தேசத்துல. பிருத்திவி மண்ணுக்கு பிரதிநிதியாக காஞ்சியிலே எம்பெருமான் ஏகாம்பர நாதனாக தன்னை சுயம்புவாக வளர்த்திக் கொண்டு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது நீர், திருச்சிராமலைக்கு அருகே
திருவாவிக்காவல் என்னும்படியான இடத்திலே ஜம்புலிங்கனாக நீருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீராகவே ஸ்வயம் லிங்கமாக காட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக அக்னி நெருப்பு திருவண்ணாமலை என்றும் திருவருணை என்றும் அழைக்கப்படியான உயர்ந்த கஷேத்திரம் அங்கே அக்னி வடிவமாக அண்ணாமலையாக அருவாய் உருவம் இல்லாத நிலையிலே ரகசியமாக ஆனால் பிரகடனமாகவும் தோன்றியிருக்கிறார் சிதாகாசம் சிதம்பரேஜனாக. இப்படி பஞ்சபூத கஷேத்திரங்கள் தெற்கே மிகவும் முக்கியம். என்ன விசேஷம், இந்த ஐந்து பூதஸ்தலங்களும் தென்னாட்டில தான் இருக்கு. அதான் சக்தி. வடக்கே செல்லுவோமானால் அங்கே 108 சிவாலய கஷேத்திரங்கள் உள்ளன. அவைகளிலே மிகவும் மிகவும் முக்கியம் இரண்டு திருத்தலங்கள். ஒன்று கேதார்நாத் என்னும்படியான திருக்கயிலாய மலை, மற்றொன்று காசி என்னும்படியான புண்ணிய கஷேத்திரம் அங்கே உள்ள விஸ்வநாதன். இந்த இரண்டு மூர்த்தங்களும் அங்கே பிரகாசிக்கப்படுகின்றன. இதைத்தான் புராணங்களிலே என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் ஜனநாத்கமலாலயே காஷ்யல் துமரணான் முக்தி ஸ்மரணாது அருடாஜலோ ஆரூரில் பிறக்க முக்தி. தஞ்சை மாவட்டம், தென் தேசத்தில் தஞ்சை மாவட்டம், தஞ்சாவூர் ஜில்லா. அங்கே திருவாரூர் என்னும்படியான ஒரு திருத்தலம். பெரிய புராணத்துக்கு ரெண்டு தலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று திருவாரூர், இன்னொன்று சிதம்பரம். தேவாரம் படிக்கிறவா யாரா இருந்தாலும் சரி, அவன் எந்த ஊர்க்காரனா இருக்கட்டும், ஐயா ஒரு தேவாரம் பாருங்க, சிவாய நமஹ திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிதான் ஆரம்பிப்பான். ஏனென்றால் எத்தனை பாடல்கள் பாடினாலும் அந்த இறைவன் சிதம்பரத்திலே ஆகாஷ ஒடிமா இருக்கிறானே அங்கு போய் ஐக்கியம் அடைய வேண்டும் என்று கருத்து. ஆறு ஜனநாத் கமலாலய ஆரூரில் பிறக்க முக்தி. திருவாரூரிலே எவனாவது ஒருவர் பிறக்கிறான் வச்சுங்க, இப்ப நீங்க உங்களுக்குள்ள யாராவது திருவாரூர்ல பிறந்தவங்க இருக்கலாம், இருந்தா சந்தேகமே இல்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க ஆண்டவன் உங்களுக்கு மோட்சம் சிவபதம் நிச்சயம். ஆரூரில் பிறக்க முக்தி, சரி எல்லாராலையும் திருவாரூர்ல பிறக்க முடியுமா? ஆனா எல்லாராலையும் இறக்க முடியும், என்ன வேணாலும் இறக்கலாம். என்ன பண்ண காசியில் இறக்க முக்தி, பிறக்கிறது நம்ம கையில இல்ல இறப்பதும் நம்ம கையில இல்ல. சில பேர் காசியில போய் பிராணன் விடணும், காசியில் இருந்தால் முக்தி நிச்சயம் ஆண்டவன் எழுதுகிறான். இன்னைக்கு பாருக்கோ காசியில யாரு போனாலும் ஈயிறப்பு 84 லட்சம் ஜீவராசியும் அந்த ஊர்ல ஒண்ணு கூட பட்னி கிடையாது. காசே இல்லாரும் போனாலும் ஒருவேளை சோத்துக்கு அந்த விஸ்வநாதன் அன்னபூர்ணேஸ்வரி வழி செய்யறான். யாருமே அந்த ஊர்ல பட்னி கிடையாது. பிச்சைக்கார முதற்கொண்டு பக்கலா வச்சுக்கிட்டு இருக்கான் சௌக்கியமா வாடகை கொண்டு. ஏன்னா அங்க போறோம் வரவன்னா தான தர்மம் நிறைய பண்ணுவான், உட்கார்ந்தே சம்பாதிக்கலாம். அதுதான் போய் அங்க உட்காராங்க. அது அந்த அளவுக்கு அன்னபூர்ணி அன்னபூர்ணேஸ்வருடைய தலம். அந்த தலத்துக்கு போன வாழ அவன் பட்னி போடுற வழக்கம் கிடையாது. விஸ்வநாதனே அன்னபூர்ணிட்ட பிச்சை வாங்குறன்னா பார்த்துக்கலாம். அப்பேற்பட்ட உயர்ந்த புண்ணிய கஷேத்திரம் காசி. இன்றைக்கும் அங்க யாரு செத்தாலும் சரி, ஒரு எறும்பு செத்தாலும் ஒரு எலி செத்தாலும் ஒரு பூனை செத்தாலும் நல்லா கவனிங்க, இடது பக்கம் பூமியில இருக்கும் வலது பக்கம் மேல இருக்கும். மல்லாண்டு படுத்து யாருமே அங்கு சாவதில்லை. வலது காது மேல் நோக்கி இருக்கும், இடது காது பூமியில பட்டிருக்கும். அது யாரு செத்தாலும் சரி சாகிற போது அப்படி திரும்பின உடனே தான் பிராணம் தெரியும். ஏனென்றால் இன்றும் அங்கு யார் இருந்தாலும் வலது காதிலே பஞ்சாட்சிர மந்திரத்தை சிவபெருமானே ஓடுவதாக அங்கே ஐதீகம். அதனாலதான் இன்றைக்கு இந்த காசி கஷேத்திரம்னா அவ்வளவு உயர்வாக கருதப்படுது. கர்மம் தொலையணுமா காசிக்கு போடாங்கிறானே, செய்த வினை பயன்கள் செய்த கர்மாக்கள் தொலைய வேணுமானா காசிக்கு போ, காசிக்கு போற கர்மம் தொலையும் என்று ஒரு பழமொழி. அது ஆரூரில் பிறக்க முக்தி, எல்லாராலையும் பிறக்க முடியுமா? காசியில் இறக்க முக்தி, எல்லாராலையும் முடியுமா?
குருநாதனுடைய ஆராதனை ஒவ்வொரு ஆருத்ரா பௌர்ணமியும் அங்கே பாரத தேசத்துல ஆசிரமத்தில் நடத்தினது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமசுவாமி ஐயர், ராமசுவாமி ஐயர்னு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அவர் தான் ஆராதனைக்கு கோஷ்டியோட வந்து அவருக்கு 100-150 பேர் சிஷ்யர்கள். ஆராதனைக்கு 4 நாளும் அவர் தான் சமயக்காரர், மெயின் சமையல் அவர் தான். அவர் கடைசியா சமைச்ச போது அவருக்கு வயசு 82. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலே ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் நேர அவருடைய மனைவி அழைத்து கொண்டு குருஜி தங்கும் இடத்துக்கு வந்தார், வணங்கினார். என்ன ராமசுவாமி, என்ன விஷயம்? குருஜி, ஏதோ ஒரு 10 ஆண்டு காலமாக குருநாதருடைய ஆராதனைக்கு சமைக்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அடுத்த வருஷம் நீங்க வேற யாரையாவது வச்சுக்கொள்ளுங்கோ, நானும் என் மனைவியும் காசிக்கு போறோம் அப்படின்னார். காசிக்கு போவது நல்லதான், போயிட்டு வாங்கோ. ஏன் நீங்க ஆராதனையும் போது வரலாமே அப்படின்னு. இல்ல, வயசாகி போச்சு, எந்த நேரமும் உயிர் பிரியலாம், ஆகையினால போற உயிர் காசியில போகட்டுமே, அனாவசியமா இங்க எங்கேயாவது சாகிறத விட காசியில செத்தா சிவபலம் கிடைக்கும்னு நீங்க சொன்னாலே உங்க உபன்யாசத்தை கேட்டுட்டுதான் நான் காசிக்கு போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. நான் சொன்னேன், காசியில சாக வேணுமானாலும் அந்த விஸ்வநாதன் உத்தரவு தான் நடக்கும். சரி, உங்களை தடை சொல்ல போங்கன்னு புறப்பட்டவர் திரும்பி வந்து இன்னொரு தடவை கும்பிட்டார். என்ன ராமசுவாமி ஐயர்னு, ஒண்ணுமில்ல, ஒரே ஒரு கவலை மனசுல, யாருண்டே இது வரையில சொல்லல, சாகரத்துக்கு முன்னாலே இது யாருண்டே சொன்னாதான் என் ஆன்மா சாந்தி அடையும், உங்ககிட்ட சொல்றேன். என்ன, எனக்கு ஒரே ஒரு மகள் தான், புள்ள குட்டி வேற கிடையாது, திருச்சினாப்பள்ளியில இருக்கா இப்போவோ? அப்படியா, கல்யாணம் எல்லாம் எடுத்தா குழந்தை குட்டிகள்லாம் உண்டான்னு கேட்டேன். அங்கதான் தகராறே ஆரம்பம். கல்யாணம் செய்த 6ஆம் மாசம் யார் செய்த வினையோ, நான் செய்த பாவமோ, இப்பிறவியை செய்த பாவமோ, முற்பிறவியை செய்த பாவமோ, கல்யாணம் கட்டி 6 மாசம் கூட என் பொண்ணை அவன் வச்சு கொடுத்தனும் பண்ணல, என்னன்னு தெரியல, அவன் எங்க போனான்னு தெரியல, திடீர்னு விட்டுட்டு ஒரு நாளைக்கு போயிட்டான், இன்னும் எங்க போனான்னு தெரியல, அவன் உயிரோட இருக்கானா இல்லையா தெரியல. ஆகினாலும் எனக்கு வேற யாரும் சொத்தக்காரங்க கிடையாது, என் மகள் ஒத்திதான் இப்ப திருச்சிராப்பள்ளியில மலைக்கோட்டையில ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு, 7 வருஷம் ஆச்சு, ஆனா மாப்பிள்ளை எங்க போனார்னு தெரியல. ஆனா ரொம்ப நல்லவர், நல்ல இடம் பார்த்துதான் கொடுத்தோம், எங்க போனார்னு தெரியல, என்ன ஆனார்னு தெரியல, இருக்காரா போயிட்டாரா அதுவும் தெரியல. ஆகினால என் பொண்ணு சௌக்கியமா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி போதும். போய் ஒரு மாசம் இருக்கும், இவர் போய் சேர்ந்தார் மனைவியோட. நான் தான் காசியில எங்க போய் தங்கவனும்னு, அங்க மணிவாத்தியார் மணிவாத்தியார்னு ஒருத்தர் இருக்கார், குருஜியோட சிஷ்யர் அவர், அனுமான் காட்டில் நல்ல வேதம் முழுமையாக கற்றவர். இந்த இறந்தவர்களுக்கு திதி செய்வதில் மகா கெட்டிக்காரர், மந்திரங்கள் குற்றமில்லாமல் சொல்லி வருகின்ற யாத்ரீகர்கள் மனம் சந்தோஷப்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய புரோகிதர், வேதம் படித்தவர். அவர் தான் சிஷ்யர் என்ன சொன்னாலும் கேட்பார். அவர் ஒரு கடிதம் கொடுத்து, ராமசுவாமி அவர் மனைவி வரா, அவளுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய, உனக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க, கடைசி காலம் அங்க இருக்கட்டும், நீ ஏன் வாரி போட்டுடும் என எழுதி கொடுத்து விட்ட. ரெண்டு பேரும் போய் 1 மாசம் கூட ஆகல, நான் குளிச்சுட்டு பிக்ஷை பண்ணிட்டு ஹால்ல வந்து உட்கார்ந்தேன், இவர் மட்டும் வந்தார், ராமசுவாமி மட்டும். எனக்கு ஆச்சரியமானது, இனியே திரும்பி வரமாட்டேன்னு காசிக்கு போனாரே, ஏன் திரும்பி வந்தார்? வாங்க ராமசாமி சௌக்கியமா இருக்கேன் குருஜி. அம்மா எங்க உங்க வீட்டுக்காரி? அவளை காசியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா ஏன் பிராணனை விட போறேன், காசிக்கு போனேன், இப்ப திடீர்னு வந்து நிக்கிறிய, என்ன விஷயம்? குருஜி உங்ககிட்ட சொன்னேன், என் குறை நீங்கி விட்டது. என்ன, என் பொண்ணு தந்தி அடிச்சிருக்கா, நான் காசிக்கு போய் சேர்ந்து 10 நாளைக்கெல்லாம் என் மாப்பிள்ளை அவளை தேடின்னு வந்துட்டாரான். ஆகினால மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒரு தடவை கண்ணால பார்த்துட்டு திரும்பி போயிடலான்னு இருக்கேன், சந்தோஷம் போங்கன்னு போனார். மாப்பிளைய பார்த்தார், அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், ஏதோ எனக்கு தெரியாதனமா போயிட்டேன், நான் இப்ப அவளோட சேர்ந்து கொடுத்தனம் பண்றேன், இப்ப நான் ஒரு வீடு பார்த்திருக்கேன், சொந்த வீடு வாங்கியிருக்கேன், உங்க கவலைப்படாதீங்க, இனிமே நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன் என்று சத்தியம். அந்த சந்தோஷத்துல என்ன ஆச்சு, ராத்திரி 10 மணிக்கு படுத்தவர் தான் எழுந்திருக்கல, காசிக்கு போய் உயிர் விடணும்னு நினைச்சார்,
திருச்சிராவளியிலேயே உயிரை விட்டார். என்ன அதிசயம் பாருங்க, அதே ராத்திரி 10 மணிக்கு காசியில அவருடைய மனைவியும் உயிர் நீத்தார் ஒரே நேரத்தில். ஆகினால காசியில் இறக்க முக்தி எல்லாருக்கும் காசியில போய் இறக்கணும்னா கிடைக்காது, நிச்சயமே கிடைக்காது. போன முறை ஒரு ஒரு 8, 9, 10 வருஷத்துக்கு முன்னாடி புதிய குருஜி எப்போவது யாத்திரை போவேன். அப்ப இந்த மலேசியா சிங்கப்பூர்ல உள்ள அன்பர்கள்லாம், குருஜி நீங்க யாத்திரை போக போய் சொல்லுங்க நாங்களும் வருவோம்பா. சரின்னு அழைச்சிக்கிட்டு போவேன். அப்போ மலேசியாவில் ஒரு அம்மா ராசம்மா ராசம்மான்னு கூட, அந்த அம்மாவுக்கு யாழ்ப்பாணத்து பக்கத்தில் ஒரு கிராமம், குருஜி நடத்துல மிச்சம் பக்தி. அந்த அம்மா என்ன பண்ணுறா, பிள்ளைய கூப்பிட்டு மாட்டு பொண்ணை கூப்பிட்டு மருமகளை கூப்பிட்டு, குருஜி யாத்திரை போறாரா, என்னையும் அனுப்பிச்சு வைப்பா. என்னம்மா உனக்கோ வியாதி, உடல் பூரா வியாதி, வயசாகி போச்சு, அங்க போய் நீ எங்கேயாவது வாயகையை பொழுதினா நான் என்ன பண்ணுவேன். அடே என்னுடைய பிராணம் அங்கதாண்டா போகணும், மதுரை மீனாட்சியை பார்க்காத நான் சாகக்கூடாது, அனுப்பலாம் நான் வேற வழி இல்லாம. டாக்டர் சொன்னான் அவ இன்னும் 6 மாசம் 7 மாசத்துக்கு மேலே இருக்க போறதில்ல, ஆசையை பூர்த்தி பண்ணுவேன். வந்தா அந்த அம்மா கரெக்டா ராமேஸ்வரம் எல்லாம் முடிச்சு மதுரை வந்தோம், மீனாட்சியை தரிசனம் பண்ண வாசப்படியில் வந்தா விழுந்தா போயிட்டான். அவ என்ன போல கிடைச்சு. ஆகினாலே பிறப்பதும் நாம எந்த ஊர்ல பிறக்கணும் நிச்சயமா சொல்ல முடியாது, இறப்பதும் எந்த ஊர்ல இறப்போம் தெரியாது. ஆனால் காசியில் இறக்க முக்தி, காசியில இறந்தால் முக்தி, தரிசனத்தினாலேயே முக்தி கிடைக்கும். அது தனுஷ்கோட்டி. தனுஷ்கோட்டி என்ன முடியாத கோட்டி தீர்த்தம், அங்கே போய் தனுஷ்கோட்டியில ராமலிங்கேஸ்வரனுடைய அருளோடு அத்தனுஷ்கோட்டியை தரிசனம் செய்துவிட்டால் அவனுக்கு முக்தி. எல்லாராலையும் முடியுமா? இப்ப நிச்சயமா முடியாது, ஏன்னா தனுஷ்கோட்டியே கடலுக்குள்ள விருது, கடலுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு விட்டது தனுஷ்கோட்டி கிடையாது. இப்ப உள்ள கேத்திரமே மொத்தம் 3 தான். கடைசியில ஒண்ணு என்ன, அருணையை நினைக்க முக்தி. இத்தனை கேத்திரத்திலேயே உயர்ந்த கேத்திரம் திருவண்ணாமலை. ஏன் எல்லாராலையும் திருவாரூர்ல பிறக்க முடியாது, எல்லாராலையும் காசியில போய் இருக்க முடியாது, ஆனால் திருவண்ணாமலை உன் அண்ணாமலை அபீத குஜாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரன் திருவண்ணாமலையை நினைக்க கூட முடியாதா? எங்கு வேணுமானாலும் நினைக்கலாம். ஆக பிராணன் பிரிகின்ற நேரத்திலே அந்த அண்ணாமலையானை நினைத்து விட்டால் சத்தியம் பண்ற 4 வேதத்தும் தெரியல, இவனுக்கு சிவபதம் நிச்சயம். குருஜி ரொம்ப தேங்க், ரொம்ப சந்தோஷம், நல்ல உண்மையை சொல்லிட்டீங்க. ஆக நிச்சயமா நான் இப்பவே டைரியில நோட் பண்ணிக்கிறேன், ஏன்னா டேட் ஆஃப் டெத் எனக்கு தெரியும். இத்தனை தேதி நான் போக போறேன், போற போது அண்ணாமலையை நினைச்சது சாவேன். இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ, மரணம் எப்ப வரும், இப்ப வருமோ பின்ன வருமோ இரவு வருமோ பகல் வருமோ எப்ப வருமோ எப்படி வருமோ, ஆகியனால எந்த நேரம் அண்ணாமலையான நினைத்துக் கொண்டே இருக்க வேணும். அப்போது சொல்வதை இப்போதே சொல்லி வைத்த அரங்கத்தி அரவணை பள்ளியானே. ஆண்டவனே மரண படுக்கையில படுத்திருக்கிற பொழுது உன்னுடைய நினைப்பு எனக்கு வருமோ வாராதோ அந்த நேரத்துக்கு பதில நான் இப்பவே சொல்லி வைக்கிறேன், கொஞ்சம் காப்பாத்தையா என்று அட்வான்ஸா சொன்னான். இன்னொரு மாமுனிவர் வந்தார், அப்போதைக்கு இப்போது உரைத்தால் ஆகாதே. அப்ப சொல்ல வேண்டியது இப்ப சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஆகையினால எந்த நேரமும் இறைவனுடைய நினைப்பாகவே சாப்பிடுற போது குருஜி அது எப்படி எந்த நேரமும் நினைக்கிறது, கஷ்டம் இல்ல சுலபம், குளிக்க போற இல்ல பாத்ரூமுக்கு குளிக்கிற போது அந்த எம்பெருமானே உங்க உள்ளத்துல பதிய வச்சிருக்க இமேஜினேஷன் கற்பனை, குளிக்கிற போது நீங்க சாமிக்கு அபிஷேகம் பண்றதாக நினைச்சிருக்க, சோப்பு போடுற போது பகவானுக்கு நீங்க சோப்பு போடுங்க, எத்தனையோ பேருக்கு சோப்பு போடுறீங்க பகவானுக்கு போடக்கூடாதா, பவுடருக்கு கூட போட்டு அப்பிக்கிற போது பகவானுக்கு போடுறதாக நினைச்சிருக்க, காபி குடிக்கிற போது அந்த எம்பெருமான் உங்கள் வாயிலிருந்து அந்த காபியை சாப்பிடுற மாதிரி நினைச்சிருக்க, சோறு எடுத்து உண்ணுகிற போது ஒரு கவலை எடுத்து வாயில போடுறது பகவான் வாயில போடுவதாக நினைத்துக் கொள்ளுங்க, படுத்துட்டாலும் பகவானுக்கு ஓய்வு கொடுப்பதாக. இப்படி கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். எந்த நேரத்திலும் இறைவனுடைய நினைப்போட இருக்கின்றவர்களுக்கு சத்தியமா சொல்றேன், கஷ்டம் இல்லை, பாவம் இல்லை, துக்கம் இல்லை. ஆனால் அப்படி நம்முடைய மனதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேணும். இது ஒரு நாள் 2 நாள்ல வராது, தினமும் முயற்சி பண்ணி பண்ணி பண்ணினா அப்புறம் ஒக்க கால் அடிபட்டா கூட சிவா பாஞ்சல, ஏதாவது ஆபத்து ராமாம்பா. அப்படி மறந்த நேரத்திலையும்
இறைவனுடைய திருநாமம் வாயில வரணுமானா சொல்லிக்கிட்டே இருக்கணும், பழகிக்கிட்டே இருக்கணும். அப்படி உயர்ந்த திருத்தடங்களை எல்லாம் பழைத்தார். அப்படி பழைத்திருக்கிற பொழுது நமக்கு சில சடங்குகளை எல்லாம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சமயம் குருஜி வரும்போது ஏதாவது கதை சொல்லுவேன். இப்படி கதையை கேட்டுட்டு போனா வாழ்க்கையில உள்ள சில விஷயங்களை எப்பதான் தெரிஞ்சுக்கிறது. அதனால்தான் இந்த மூன்று நாளா அது மாதிரி விஷயங்களாக பேசிக் கொண்டு வரேன். கதை என்னைக்கு இருக்கு, நம்ம கதையே பெரும் கதை. நம்முடைய மூதாதையர்களுக்கு நாம் திதி செய்கிறோம், இது அவசியமா கேட்கிறான். ஐயா அந்த ஆள் தான் செத்து போயாச்சு, அவன் எங்க போனா என்ன போனாலும் தெரியாது, செய்யணுமா? பிறப்பிறப்பினுடைய ஒரு ரகசியம் இது, ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம், உபனிஷத்துடைய சாரம், வேதத்தினுடைய லட்சணம். வேதங்கள் பொய் சொல்லாது. செத்து போற உடனே நரகத்துக்கு போறான் சில பேர் சொல்லுவாங்க, சில செத்த உடனே மோட்சத்துக்கு போறான் சொர்க்கத்துக்கு போறான். சொர்க்கத்தை பார்த்தவனும் திரும்பி வந்து சொல்லல, நரகத்துக்கு போனவனும் திரும்பி வந்து சொல்லல, நான் நரகத்திலிருந்து வரேன், நான் சொர்க்கத்திலிருந்து வரேன், நான் வைகுண்டத்திலிருந்து வரேன், நான் கைலாசத்திலிருந்து வரேன். ஆனால் புராணங்களிலே கூறப்பட்டிருக்கிறதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கை. நம்முடைய சமயத்தில் நம்பிக்கை முக்கியம். சொர்க்கம் என்றோ நரகம் என்றோ ஒண்ணு கிடையாது, எல்லாம் இந்த பூவுலகிலே உள்ளதுதான். நீ சௌக்கியமா இருந்தியா சொர்க்கம், எப்பவும் கஷ்டமா நரகம். அது நாம் முற்பிறவிகளிலே செய்த வினைகளுக்கு ஏற்ப நடக்கும். ஏழை தனவான் என்றே இறைவன் ஏற்றினில் ஒருபோதும் எழுதவில்லை. ஒருபோதும் எழுதவில்லை. எல்லாம் வினை பயன் என்றுணர்ந்தாலோ ஏற்ற தாழ்வு போர் இடமும் இல்லை. ஒத்தனை பணக்காரனா படிக்கிறது, ஒத்தனை ஏழையா படிக்கிறது, ஒத்தனை அறிவாளியா படிக்கிறது, ஒத்தனை முற்றாளா படிக்கிறது, இது ஆண்டவன் வேலை இல்லை. நம்முடைய கர்மாக்கள் நம்முடைய வினை பயன்கள் தான் நம்மை அப்படி படைக்கின்றன. நல்லது செய்வதற்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செய்வது கெட்டதுதான் கிடைக்கும். நீ பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் போட்டிருக்கியோ அந்த பணம் ஒன்னு நிச்சயமா உனக்கு வரும். ஒருவேளை நீ எடுக்காத போயிட்ட உன் புள்ள குட்டிக்கு வரும். ஆகவே நீ செஞ்ச பாவ புண்ணியம் உன் பிள்ளைகளையும் தொடர்ந்து வரும், ஜாக்கிரதை. ஆகையினால ஜாக்கிரதையா இருக்கணும் வாழ்க்கையில், நல்லதே செய்யணும், நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணும். பிறப்பு இறப்பினுடைய ரகசியம் எப்படின்னா, ஒருத்தன் இருக்கான் வாழ்நாள், உங்களை தான் சொல்றேன், யாரையோ சொல்ல நினைக்காதீங்க, இதே கதை உங்களுக்கு உண்டு, ஞாபகப்படுத்துறேன். இப்ப நான் சொல்றதும் அந்த சீன்ல வரும். இப்ப நீங்க ஒரு சீன் சொல்ல போறேன், அந்த சீன் உங்க எல்லாருக்கும் வரும், அதுல குருஜி இது சொல்றதும் வரும். அதான் ரகசியம். செத்து போன உடனே யாராவது உடனே சுடுகாடு தூக்கிட்டு போறேன் பாத்தீங்களா, கிடையாது. செத்த போன உடனே ஆளு மடிஞ்ச உடனே உடனே டாக்டரை கூப்பிடுவான், அவன் சொல்லுவான் ரெண்டு மணி நேரம் ஆச்சு, செத்து மூணு மணி நேரம் ஆச்சு, செத்து நாலு மணி நேரம் ஆச்சு. சட்ட பிரகாரம் குறைஞ்ச பட்சம் எட்டு மணி நேரம் வச்சிருக்க வேணும். இப்பதான் எட்டு நாள் கூட வச்சிருக்காங்க. அத சோரா அதுக்கு கடுகு சீரா கூட சீரா காய்ச்சி கொட்டி அதை பதம் பண்ணி அந்த பணத்தை சில இடங்கள பார்த்தா நாற்பது நாள் ஐம்பது நாள் வச்சுட்டு இருக்கான். ஏன்னா கர்மா பண்ண வேண்டிய எங்கேயோ இருப்பான், லீவ் இருக்காது, அவன் வர வேணும். குறைந்தது எட்டு மணி நேரம் அந்த பணத்தை எடுத்துட்டு போக கூடாது. ஏன்னா நாடி துடிப்பு நின்றுவிடும், இதய துடிப்பு நின்றுவிடும். ஆனா அந்த உயிர் உடலை விட்டு பிரிய எட்டு மணி நேரம், உடலை விட்டு உயிர் பிரியவே பிரியாது. அவ்வளவு சுலபத்தில் எல்லா துடிப்புகளும் ஹார்ட் சுவாசங்கிறது எல்லாம் நின்றுடும். அது நின்ன நேரத்திலிருந்து எட்டு மணி நேரம் அந்த உயிர் ஆன்மாவானது உடலிலேயே ஒட்டி இருக்கும். அப்ப என்ன நடக்கும் குருஜி, என்னமோ முன்ன பின்ன செத்துன மாதிரி என்னமோ சொல்றீங்களே, உங்களுக்கு இது எப்படி தெரியும்? அனுபவம் தான் ஐயா, நான் செத்து பொழைச்சவன், நிச்சயமா தெரியும் என்ன நடக்குது. சரீரத்தை விட்டு போய் மூன்று நாள் வீட்டுல பணத்தை வச்சிருந்து
சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போற நேரம் பார்த்து சுவாமி இருந்து தம்பி வந்து எடுத்துட்டு போகாத பணத்தை உள்ள எடுத்துட்டு போன. நாலாவது நாள் என்னை மறுபடியும் உள்ளே புகுத்தினார். சரீரத்தை விட்டு வெளியில இருந்த போது என்ன நடந்ததோ சொல்லாடா சொல்ல முடியாது. அதே முன்ன பின்ன செத்திருந்தா சுடுகாடு தெரியும், எனக்கு நிச்சயமா தெரியும். மரணத்தை காட்டிலும் ஒரு பொதுவாழ்வு உலகத்திலேயே கிடையாது. நிம்மதி உப்புமலா காளி புலவர் எந்த விசாரமும் இல்லை, நிம்மதி. அது அனுபவிச்சாலும் தெரியும், அனுபவிப்பா சொல்லுவேன். ஆக அந்த மரண நேரம் 8 மணி நேரம் என்ன ஆகும்னா, நம்ம மூளை இருக்குத இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் உலகத்திலேயே கிடையாது. ஆண்டவனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் வச்சுட்டு தான் இப்ப நாம கம்ப்யூட்டர் தான் பண்றோம். அப்ப இந்த மூளைக்குள்ள எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் ஆண்டவன் படிச்சிருக்கான். என்னைக்கோ ஒரு நாளைக்கு யாரையோ பார்த்துட்டு ஐயா உங்களை நான் பினாங்கில பார்த்த மாதிரி இருக்க, என்ன ஞாபகம் பாருங்க, அவ்வளவு கம்ப்யூட்டர் மெமரி பவர் வச்சிருக்கான் நம்ம மூளையில. அந்த மூளையிலேயே ஒரு டெலிவிஷன் வச்சிருக்கான் நம்ம சாமி குருநாதர் ஆண்டவன் தெய்வம். இந்த 8 மணி நேரம் என்ன ஆகும், உனக்கு புத்தி வந்த நாள்ல இருந்து அந்த நேரம் வரையில் நீ என்னெல்லாம் செய்திருக்கியோ, எங்கெல்லாம் போயிருக்கியோ, யாரெல்லாம் பார்த்திருக்கியோ, என்னெல்லாம் நடந்திருக்கோ, அவ்வளவு ஒரு சினிமா காட்சி மாதிரி ஓடிக்கிட்டே. அப்பதான் இந்த உடம்பு ஸ்டில்லா இருக்குங்கிறானே சில்லிட்டு போவோம். ஏன்னா இப்போ நம்ம சினிமா கொட்டாய்க்கு போனா ஏர் கண்டிஷன் தியேட்டர் தானே போறோம், அதனால உடம்பையே ஏர் கண்டிஷனா பண்ணிடுவான் சுவாமி. ஜில்லுன்னு இருக்கும் அந்த தியேட்டருக்குள்ள சினிமா ஓடும். ஆனா இவனுக்கு மட்டும்தான் பிரைவேட் சினிமா, மத்தவங்களுக்கு தெரியாது. உங்க ஒத்தருக்கும் வீடியோ எடுத்து வச்சிருக்க ஆண்டவன் காட்டுவான் அந்த நேரம் வரபோது. அந்த 8 மணி நேரமும் அந்த நாம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தோமோ அது நம்முடைய மனக்கண் முன்னால ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது எதையும் நீங்கள் அதிகமாக பழகி இருக்கிறீர்களோ அது போய் மனசுல நிற்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு ரெடி ஆயிடும். அந்த 8 மணி நேரத்துக்குள்ள இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் போட்டு தட்டின உடனே பிரிண்ட் அடிச்சு கொடுக்கிற மாதிரி அந்த 80 ஆண்டுகள் வாழ்க்கையில் நீ பண்ணினது மொத்தம் 8 மணி நேரத்தில் தெரியும். அதுல அடுத்த பிறவி உன்னுடைய பிறவி என்ன என்பது தீர்மானம் பண்ணி மற்றொரு தாயின் வயிற்றிலே கரு உருவாகி கொண்டிருக்கும். அப்ப 8வது மணி முடிக்கிற போது என்ன பிறவி கிடைக்கும் அது உங்க கையில தான் இருக்கு. ஆண்டவன் உங்களுக்கு பிறவி கொடுக்கறதில்ல, நம்ம பிறவிய நாமே தேர்ந்தெடுக்கிறோம். சில பேரை பார்த்திருக்கேன் ஊரு ஊரா நாய்க்குட்டி வாங்கிட்டு வருவான், நான் கூட வாங்கிருக்கேன். எங்க பாரு சுத்தியவில ஊரு ஊரா நாய் சிம்மி டம்மி கும்மி புக்கு துக்கு, அது நம்ம மூஞ்ச நக்க நாய நக்க மேல நக்க இது டெலிவிஷன்ல வரும். அப்ப ஜிம்மின் பிராணம் போகும், வேற ஒரு பொம்மி வீட்டுல போய் இவன் ஜிம்மியா பிறப்பான். கடைசி மூச்சு விடுகின்ற பொழுது உங்கள் எண்ணம் எங்கே நிற்கிறதோ அந்த பிறவி கிடைக்கும். இது சத்தியம், வேதங்கள் சொல்லுகின்றன, நான் என்னமோ எடுத்து சொல்லல. அதனால்தான் மகான்களோடு பழகுங்கள், பெரியவர்களோடு பழகுங்கள், நல்லவர்களோடு பழகுங்கள், நல்ல இடங்களுக்கு போங்கள், கோவிலுக்கு போங்கள், அடிக்கடி போங்கோ, பஜனைக்கு போங்கோ, பாடுங்கோ. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த சினிமா உள்ள 8 மணி நேரம் தெரியும், நிறைய நீங்க மகான்களை சந்திருப்பீங்க, நிறைய பயணி போக, அது நிறைய வர 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 பிராணம் பிரிய போது அடுத்த பிறவியிலே இறைவன் உங்களை ஒரு மகானாகவே பிறப்பித்து விடுவான். மகானாக பிறந்து விட்டா அதுதான் அவருக்கு கடைசி ஜென்மம், அப்புறம் பிறவியே கிடையாது. அதற்காக சத்தங்கத்தே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அந்த மோட்சம் கிடைக்கணுமா வாழ்க்கையை நாம நல்லபடியே நடத்தி கொண்டிருக்கணும். புறம் பேசுதல் நிற்க வேணும். அவனை பத்தி பேசுறது இவனை பத்தி பேசுறது இதே ஜோலி. என்னங்க அவங்க வீட்டுல இவன் வீட்டுல என்ன தெரிஞ்சுக்கிறதானே இதே ஜோலி. நல்லதுகளையே செய்யணும், நல்லவைகளையே பேசவேணும், நல்லவைகளையே நினைக்கவேணும், அப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவேணும். அப்ப இந்த ஆன்மா பிரியற போது எப்படி இடா பிரியதுன்னா டப்புன்னு ஓடுமா இல்ல. ரொம்ப அழகாக சொன்னார்கள் உபநிஷத்துல, ஒரு புழுவானது ஒரு இலையிலிருந்து இன்னொரு இலைக்கு போகணுமானா தாவாது, மற்றொரு இலையை தன் வாயினாலே பற்றி கொள்ளும். இன்னொரு இலையை பற்றி கொண்டு ஏற்கனவே இருந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 அதை போய் பிடிக்கும். அதுபோல இந்த ஆன்மா 8 மணி நேரத்துக்குள்ள
அடுத்த பிறவி எங்க ரெடியா இருக்குதோ அதை பிடிச்சுக்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருவை பிடிச்சுக்கொண்டு இங்க விடும். ஆக இறந்த உடனே கருக்குள்ள நுழைஞ்சிடும். இங்க நான் சொர்க்கம் போகுது வைகுண்டம் போகுது அதெல்லாம் கதை. ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள். ஒரு பிறப்பு முடிஞ்ச உடனே இன்னொரு பிறப்பு ரெடியா இருக்கும். அந்த பிறப்பதான் ஜனனமும் மரணமும் சகடம் போலாம் சுழந்திடும் மாயையிலே. ஜனனமும் மரணம் சக்கர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் மரணம். அது நிக்கணமான அந்த சக்கரத்தில் உள்ள அச்ச கைட்டு எறியணும். அதுதான் நம்முடைய வினைப்பயன். நல்லது செய்யாமல் தீயது செய்யாமல் எப்படியாக நாம் என்னைக்கு ஆரமோ அன்னைக்கு தான் இந்த பிறப்பு இறப்பிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்பேற்பட்ட பிறப்பு உடனே கிடைக்குது. மனித பிறவி கிடைக்குமா சொல்ல முடியாது. மீண்டும் மானிட பிறவி கிடைப்பது அரிது. ஏற்கனவே மானிட பிறவிகள் கிடைத்தற்கரிய பிறவி இது அரிது அரிது மானிடனா பிறத்தல் அரிது. அப்படி ஒரு மானிட பிறவி கிடைச்சிருக்கிற போது அதை வீணாக்கி விட்டு மறுபடியும் மாற்றினுடைய கருவிலே போனோம்னா நம்மை விட முட்டாள்கள் கிடையாது. மீண்டும் கிடைத்தால் மானிட பிறவி கிடைத்து இன்னும் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்து ஒரு நாள் பிறப்பே இல்லாமல் பேரின்பமான அந்த நிலையை அடைவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கணும். அப்படி ஏங்க குருஜி இவதான் செத்து போயிட்டார் உடனே வேற பிறப்பு கிடைச்சாச்ச நாங்க எதுக்கு திதி செய்யணும் இல்லையா? அவர் எங்கேயோ அங்கேயும் எங்கேயும் அல்லாடிக்கிட்டு சொர்க்கமும் வைகுண்டும் கிடைக்காம அங்கேயும் இங்கே அலையிறாரு சொல்லுவாங்க. அப்ப திதி செய்தா அவர் அங்க போவார் சொல்லுவாங்களே எதுக்காக செய்யணும்? அங்கதான் ரகசியமே. அது கடமை. இப்ப உங்க அப்பா இருக்காரு வச்சுக்கோங்க, அவர் இறந்த உடனே வேற ஒரு இடத்துல பிறந்திருப்பார், நிச்சயமா பிறந்திருப்பார், சந்தேகம் கிடையாது. சில பேர் பாருங்க வேளா வேளைக்கு சாப்பாடு கிடைக்கும். சில பேருக்கு சாப்பாடே கிடைக்கும், ரெண்டு நாள் மூணு நாள் கஷ்டப்படுவான். பித்ருலோகத்தில் அவங்களுக்கு ஒரு நாள்ங்கிறது நமக்கு ஒரு வருஷம் கணக்கு. அதனால ஒவ்வொரு ஆண்டும் இந்த திதி பெற்றவர்களுக்கு தாய் தந்தைகளுக்கு திதி செய்கிற வழக்கம். ஏன்னா நமக்கு ஓராண்டு அவர்களுக்கு ஒரு நாள். இப்ப நாம என்ன பண்றோம், ஏதோ தை மாசம் சுக்கரபட்சம் பஞ்சமி திதி அப்பாரு போயிட்டார், அன்னைக்கு நாம திதி செய்யற பொழுது என்ன ஆகும், அவர் ஏற்கனவே எங்கேயோ பிறந்திருக்கார், நமக்கு ஒரு வருஷம் ஆயிடுத்து அங்க ஒரு நாள். நீங்க திதி செய்த உடனே அங்க ஒரு கம்ப்யூட்டர் செக்ஷன் இருக்கு இந்த பிதர் உலகத்துல கணக்கு எழுதுவாங்க, நீங்க அந்த பய திதி ஒழுங்கா செய்துட்டான் வருமானம் வந்துடுது. சரி இவன் யாருக்காக பண்ணான், தேவராஜ முதலியாரா? அவர் எங்க பிறந்ததா? அங்க பிறந்ததா? சோறு போடும் மாண்டம். சோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அவருக்கு சோறு போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், என்ன பாவம் பண்ணேனோ சோறே கிடைக்கல இன்னைக்கு நான் பண்ண தப்புமா. அப்போ இந்த திதி பண்ணாலும் இருக்கானே இவனுக்கு சோறு கிடைக்காத பாவம் அவனை போய் அடிக்கும். அதனாலதான் திதி செய்வது வழக்கம். ஏங்க இப்படி வருஷ வருஷம் திதி பண்ணிக்கிட்டே இருந்தா என்னைக்குதான் முடிவு? அந்த முடிகிற இடம் தான் காசி. காசியாவுக்கு மரணர் முக்தி. காசி கேந்திரத்துல போகணும். நம்முடைய மூதாதையர்களுக்கு திதி செய்யற இடம் உத்தமமான இடம். நல்ல விஷயம் தெரிந்த புரோகிதர்கிட்ட போனோம். சும்மா தர்பியும் கர்ப்பியும் காட்டுற இடத்துக்கு போனா பிரயோஜனம் இல்லை, ஆத்திர கரைச்ச பெருங்காயம் தான். முறையோடு செய்ய வேணும். காசியில போய் காசி யாத்திரையர் ஒண்ணு உண்டு, திதியை விடுங்கோ, காசி யாத்திரையர் ஒண்ணு இருக்கு. அது எப்படி என்றால் முதலிலே ராமேஸ்வரம் செல்ல வேணும். ராமலிங்கேஸ்வரனை தரிசனம் செய்து அங்கே 108 புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் ஆடணும். இப்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. எதில செய்தாலும் செய்யாவிட்டாலும் கோடி தீர்த்தம் என்று ஒன்று, அது முக்கியம். அது கோவிலுக்கு உள்ள இருக்கு. அங்கே ஸ்நானம் ஆடி ராமலிங்கேஸ்வரனை தரிசித்துக் கொண்டு அந்த சன்னதிக்கு எடுத்தாப்புல மணலில் கடலிலே மணல் இருக்கு, வெள்ளையா மணல், அந்த மணலை எடுத்துக்கொள்ள வேணும். முறையாக எடுத்துக்கொண்டு பக்தியோடு காசிக்கு போகணும்.
காசியிலே பஞ்சகங்கா ஸ்நானம் என்று பெயர். விரிவாக சொல்றேன், அங்கே மணிகர்ணிகை என்னும்படியான இடத்துல இந்த மணலை கொண்டு கரைக்கணும். பிறகு அலகாபாத்துக்கு போனோம், அங்கே தூய்மையாக கங்கை வந்து கொண்டிருக்காள். அந்த கங்கையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் ராமேஸ்வரம் போய் ராமலிங்கேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்பொழுதுதான் காசி யாத்திரை பூர்த்தி. முறையோடு செய்ய வேணும். காசியில போய் காசி யாத்திரையர் ஒண்ணு உண்டு, திட்டியை விடுங்க, காசி யாத்திரையர் ஒண்ணு இருக்கு. அது எப்படி என்றால், முதலிலே ராமேஸ்வரம் செல்ல வேணும், ராமலிங்கேஸ்வரனை தரிசனம் செய்து அங்கே 108 புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் ஆடணும். இப்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு, எதில் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கோடி தீர்த்தம் என்று ஒன்று, அது முக்கியம், அது கோவிலுக்கு உள்ளே இருக்கு. அங்கே ஸ்நானமாடி ராமலிங்கேஸ்வரனை தரிசித்து கொண்டு அந்த சன்னதிக்கு எடுத்தாப்புல மணலில் கடலிலே மணல் இருக்கு, வெள்ளையா மணல், அந்த மணலை எடுத்துக்கொள்ள வேணும். முறையாக எடுத்துக்கொண்டு பக்தியோடு காசிக்கு போகணும். காசியிலே பஞ்சகங்கா ஸ்நானம் என்று பெயர். விரிவாக சொல்றேன், அங்கே மணிகர்ணிகை என்னும்படியான இடத்துல இந்த மணலை கொண்டு கரைக்கணும். பிறகு அலகாபாத்துக்கு போனோம், அங்கே தூய்மையாக கங்கை வந்து கொண்டிருக்காள். அந்த கங்கையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் ராமேஸ்வரம் போய் ராமலிங்கேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்பொழுதுதான் காசி யாத்திரை பூர்த்தி. வெறும் காசிக்கு மைட்டு போறதுல ராமேஸ்வரம் மட்டும் போனா இல்ல, அதே மாதிரி இது எதுக்காக, வடநாட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க எப்படி முதல்ல ஜலத்தை கொண்டு போய் ராமலிங்கேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அங்கிருந்து மணலை கொண்டு வந்து கங்கையில கரைச்சாலும் அவங்களுக்கு காசி. முக்கியமான மூர்த்திகள் அங்க விசேஷம் மதவண்டுண்டிவம் வந்தே காசி புகங்கங்கா பவானி மணிகர்ணிகாம் விசேஷம். அந்த கேத்திரத்துக்கு அதிகாரி முதல்ல விஸ்வநாதன், விசேஷம் அவர்தான் அதிகாரி காசி விஸ்வநாதன். அவரை தரிசிக்கணும், காசிக்கு போனா யாரெல்லாம் தரிசிக்கணும்னு சொல்றேன். சும்மா கண்டபடியா அந்த கோவில் இந்த கோவிலும் தான் நான் சொல்றதை ஞாபகம் வச்சிருக்கேன். ரொம்ப பேர் ஏமாந்து வரையல, எதை பார்க்கணுமோ அதை பார்க்க வந்துடுவாங்க சில பேர். அங்க போய் இந்த தோஷக்கல் ரொம்ப சீப்பா கிடைக்கும். காசியில இந்த இருப்பில பண்ண வானொலி இருக்க, ஆப்ப சொல்ற வானொலி, தோசை சொல்ற இரும்பு, அது ரொம்ப சீப்பா, அது வாங்கிட்டு வருவோம் விஸ்வநாதரை விட்டுருவான். இப்ப எல்லாருக்கும் ஞாபகம் போன நிச்சயமா வானொலி வாங்கிட்டு வரணும். உங்களை அதனால தெரியாது குரு சொல்லிவிட்டார், வானொலி கிடைக்கிறாங்க. கோவில் இருக்கு கங்கைக்கரையில், அவரை தரிசிக்கணும். துண்டிம் புட்டி கணபதி இருக்கார், ரொம்ப முக்கியவர், அவரை பார்த்தாலும் வரக்கூடாது. விசேஷம் மாதவம் துண்டிம் தண்டபாணி பைரவம், அங்கே தண்டபாணியுடைய கோவில், பக்கத்திலேயே கால பைரவருடைய கோவில், அவன் ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணும். விசேஷம் மாதவம் துண்டிம் தண்டபாணி பைரவம் வந்தே காசி, காசி கஷேத்திரத்துக்கு நமஸ்காரம். குஹாம் கங்கா, அங்க ஒரு குகை இருக்கு, அது விஷயம் தெரிஞ்சவங்களை கேட்டதான் அழைச்சிட்டு போவாங்க, அந்த குகையை தரிசனம் பண்ணிக்க. அப்புறம் அங்க துர்க்கை இருக்கா, அடலை தரிசனம் பண்ணிக்கணும். கடைசியில பவானி மணிகர்ணிகாயா, அந்த மணிகர்ணிகே என்னபடியான ஒரு ஸ்நான கட்டம், அந்த கட்டத்துல போய் அம்பாளையும் விஸ்வநாதரையும் நினைச்சுக்கிட்டு ஸ்நானம் பண்ணினால் அதுவரை செய்த அனைத்து பாவங்களும் தவறுபடி ஆகிவிடும் சத்தியம் என்று காசி தலைவரலாறு கூறுகிறது. பஞ்சகங்கா ஸ்நானம்னு பேருங்க காசியில. காசி நாம சொல்றமே தவிர புராணத்துல அதுக்கு பெயர் வாராணசி என்று பெயர். நம்ம வாரணாசி வாரணாசி இல்லை, அது வாராணசி, அதாவது ஒரு புறம் வருணா என்னும்படியான நதி, அந்த காசியினுடைய எல்லை. ஒரு புறம் வாருணை என்னும்படியான நதி, இன்னொரு புறம் அசி என்னும்படியான நதி. இந்த ரெண்டு நதிக்குள்ள இருக்கிற அந்த திருத்தலம் தான் வாருணைக்கும் அசிக்கும் நடுவில் உள்ள திருத்தலம் வாராணசி, அதுதான் காசி கேத்திரம். பஞ்சகங்கா ஸ்நானம் என்னவென்றால், நம்ம யாராவது ஒரு புரோகிதர் ஏற்பாடு பண்ணிவிட்டா அவர் எல்லா ஏற்பாடும் செய்து கொடுப்பார்,
அங்க போட்டு வச்சு கொடுப்பாங்க. அந்த போட்ல ஏறிக்கொண்டு அசிகாட் என்ன ஒரு இடம் இருக்கு, அதுதான் காசி கேத்திரத்தினுடைய பொறுப்புற எல்லை. அங்க போய் ஸ்நானம் பண்ணணும். அதற்கு சங்கல்பங்கள் எல்லாம் பண்ணி முறையோடு என்னுடைய பெரியோர்கள் மூதாதைகளை நற்கதி அடையட்டும் என்று வேண்டிக்கொண்டு தன்னுடைய பாபங்களும் ஒழியட்டும் என்று வேண்டிக்கொண்டு ஏண்டா அஞ்சு இடத்துல ஸ்நானம் பண்ணணும்னா, பஞ்சேந்திரியங்களினாலே நாம ஐந்து கண்ணாலே மூக்காலே நாக்காலே காதாலே வாயாலே மனசால பாபங்கள் செய்திருப்போம். மனசா வாச்சா கர்மனா என்று சொல்லுகிறார்களே, மனத்தினாலே வாக்குனாலே அதனால இந்த ஐம்புலன்களினாலே நாம் செய்த பாபங்கள் போக அந்த ஐந்து ஸ்நான கட்டங்கள்ல ஸ்நானம் பண்ணணும்னு தல வரலாறு கூறுகிறது. அசீல முதல்ல ஸ்நானம் பண்ணணும். இரண்டாவதாக என்னுடைய இடம் ஒரு திருத்தலம், அங்கு புராண காலத்தில் அநேக மகர்ஷிகள் எல்லாம் தவறு இயற்றிய இடம். அது மட்டுமல்ல, மாமன்னன் ஒருவன் மகா பாபியாக இருந்தவன் சிவலோகம் அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்க 10 அஸ்வமேத யாகங்களை செய்து சிவகதியை அடைந்தார். அவன் வேண்டிக்கிற போது ஆண்டவனை வேண்டிட்டா, என்ன மாதிரி எல்லாரும் இங்க வந்து அஸ்வமேத யாகம் செய்ய முடியாது, இந்த ஸ்நான கட்டத்தில் யார் ஸ்நானம் செய்தாலும் 10 அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடு என்று வேண்டிக் கொண்டார். ஆகியனால இரண்டாவதாக தசாஸ்வமேதான் என்ன முடியாத இடத்துல ஸ்நானம் செய்ய வேணும். மறுபடியும் போட்ல வந்துட்டே இருக்கணும். அப்படி வர்ற பொழுது வடக்கு நோக்கி வர்ற பொழுது என்ன செய்யணும், ஒரு சொட்டு தண்ணி அந்த இடத்துல விழுந்த இடமாமது. என்று பெயர் அங்கே ஸ்நானம் பண்ணணும். இது மூன்றாவது இடம். நான்காவது அந்த கடைசி போகணும், வாருணை என்னும்படியான நதி சேர்ற இடம். அந்த இடத்துல பஞ்சகங்கா ஸ்நானம் என்று பெயர், அதாவது ஐந்து நதிகளும் சேருகின்ற இடம். அங்கே ஸ்நானம் பண்ணி மறுபடியும் தெற்கு நோக்கி வரணும். வந்து மணிகர்ணிகை அங்கதான் கடைசியாக ஸ்நானம் பண்ணி அங்கிருந்து கரையேறி அன்ன புண்டி விநாயகரை தரிசனம் செய்து கொண்டு அன்னபூர்ணியை தரிசனம் செய்து கொண்டு விஸ்வநாதரை தரிசனம் கொண்டு விசாலாட்சியை தரிசனம் செய்து கொண்டு பிந்து மாதவனை தரிசனம் செய்து கொண்டு தண்டபாணியை தரிசனம் செய்து கொண்டு கால பைரவரை தரிசனம் செய்து கொண்டு வர்ற வழியில சாட்சி விநாயகர் இருக்கார். அவரை நிச்சயம் தரிசனம் பண்ணும். காசிக்கு வந்ததுக்கு சாட்சி, அவரை பார்க்காத வந்தா இவன் வந்தானா இல்லையா எனக்கு தெரியாது சொல்லிடுவார் தலைவரனால். ஆக அந்த சாட்சி விநாயகரை தரிசனம் கொண்டு துர்க்கைக்கு ரொம்ப தீவிரமான இடம் காசி கேத்திரம், அவளை தரிசனம் பண்ணி கடைசியில ஒரு இடம் இருக்கு, அது கௌடியம்மன் ஆலயம். ரொம்ப பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. அந்த சரித்திரத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் மேல போறேன். தமிழகத்தில் கௌரி கௌரி என்று ஒரு அந்தன ஸ்திரீ இருந்தாள், ஒரு பிராமண ஸ்திரீ கௌரின்னு பேரவள். பழைய காலத்துல புராண காலத்துல அந்த காலத்துல ஆச்சாரம் ஜாஸ்தி, மேலப்பட்டா கூட மறுபடி போய் குளிச்சுட்டு வருவாங்க, அவ்வளவு மதி. அந்த அம்மா அவ்வளவு பக்தி, காசி விஸ்வநாதன் இடத்துல சிவபெருமான இடத்துல அப்படி ஒரு பக்தி. கடைசி காலத்தை கொண்டு போய் காசியில ஒழிக்கலான்னு இந்த அம்மா போனா. இது நடந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். அங்க போன அங்கே கங்கக்கரை ஓரமாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசை போட்டுக்கொண்டு கங்கக்கரையில அதிகாலையில எழுந்திரு போய் வாயில வேற ஒரு நாள விஸ்வநாதா 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 வேற சொல்ல மாட்டா. ஆதாரம் ஏதோ கிடைக்கும், கிடைச்ச கோதுமையோ அரிசியோ வச்சு இருக்கிற சுள்ளிகள் எல்லாம் போட்டு கொளுத்தி அதை வேக வச்சு அந்த கங்கை ஜலத்திலேயே சாப்பிடுவோம், அங்கேயே குளிப்போம், ஒண்ணும் கிடைக்கலையா தண்ணிய 4 முழுதை கொடுத்து சேர்க்காரு. ஆனா ரொம்ப ஆச்சாரம், ஆச்சாரம்னா ஊட்டு ஏன் ஊட்டு ஆச்சாரம் இல்ல, எவனாவது நடந்து போறான் அவன் காத்து பட்டாலே விழுப்புணர்வு போய் குளிப்போம், அப்படி ஒரு ஆச்சாரம். குளிக்காம எதையும் போட மாட்டான், குளிக்காம எதையும் கிடைக்க மாட்டான், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் குளிப்பு கண்டையில. பகவான் பார்த்தான் விஸ்வநாதன், ஏ பாட்டி உனக்கோ வயசாச்சு, இந்த காசியில ஆச்சாரத்துக்கு இடம் கிடையாது, இது ஸ்மசான பூமி, இது ருத்ர பூமி, எல்லோரும் இறந்து சிவபதம் அடைகின்ற இடம், இந்த இடத்துக்கும் வந்து இன்னும் நீ உனக்கு ஞானம் பிறக்கலையே, இங்க வந்து இன்னும் மடிய ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கியே, உனக்கு சரியான புத்தி கற்பிப்பேன், காசிக்கு போனா எச்ச பொண்ணா கூட தப்பு கிடையாது.
இடது கையில சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, வலது கையில சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா அனைத்து பாவங்களையும் போக்குன்ற ஞானஸ்தலம். இந்த அம்மாவும் அங்க ரொம்ப ஆச்சாரமா இருக்கா. ஒரு நாளைக்கு இவ கங்கக்கரலை குளிச்சுட்டு விஸ்வநாதர் தரிசனம் பண்றதுக்கு ஒரு செம்பில தண்ணி எடுத்துட்டு வர அபிஷேகத்துக்கு. பகவான் என்ன பண்ண, தன்னை ஒரு ஹரிஜனாக மாற்றிக்கொண்டான், பறையனாக தீயனாக தீண்டத்த காலம்னு சொல்லுவாள் அந்த காலங்களெல்லாம். அது மாதிரி தன்னை ஒரு ஹரிஜனாக மாற்றிக்கொண்டு பாட்டி வர எதிர போனா மேல இடிச்சுட்டான். நாசமா போக கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், என் மேல இடிச்சு என் ஆச்சாரத்தை கெடுத்துட்டா பாட்டி அப்படின்னா மறுபடியும் கீழே வருகிறான். கங்கையில போனா மறுபடியும் போயிட்டான், மறுபடியும் மேல வந்தா நிக்கிறா சுவாமி, மறுபடியும் மேல இடிச்சான். அவள் என்ன புண்ணியம் பண்ணுதா பாருங்க, 108 முறை சுவாமி இடிச்சிருக்கான் அவ மேல. எவ்வளவு புண்ணியம் பண்ணிருந்தா ஆண்டவனே போய் மேல இடிக்க முடியும். பார்த்தா 108 தடவை கோவிலுக்கே போக முடியல, போனா இவன் மேல பட்டுறான் தூக்கிட்டு நமஸ்காரம். கடைசியில வந்ததே கோபம், கையில் இருந்த சொப்புனாலேயே அவனை ஒரு அடி அடிச்சான். அடித்த உடனே உருவம் மாறி மான் மழுவோடு திரிசூலதாரியாக கைலாசபதி விஸ்வநாதன் தரிசனம் கொடுத்துட்டாங்க அவளுக்கு. காலில் விழுந்து அழுதா புரண்டா, ஐயனே நீயா இந்த வடிவிலே வந்து என் மீது மோதினாய், ஐயோ உன்னுடைய திருவடியை அடைய வேண்டியிருந்ததல்லவா இந்த காசிக்கு வந்திருக்கிறேன், நாசமா போக எனக்கு புத்தி இல்லையே, ஆச்சாரம் அனுஷ்டானம் ஆச்சாரம் அனுஷ்டானம் கட்டிக்கொண்டு இங்கு வந்தும் அழுதேரே, என்னை என்னுடைய பிழிவு பொறுத்து எனக்கு சிவபதம் கொடு. ஆண்டவன் சொன்ன, களி முடிகிற வரையில் உனக்கு சிவபதம் கிடையாது, ஞானமுள்ள இந்த இடத்துக்கு வந்து உனக்கு ஞானம் பிறக்கல அஜ்ஞானியமாக இருந்தாய், ஆகையினால களி முடிகின்ற வரையில் உனக்கு சிவபலம் கிடையாது. ஐயோ காசியில் இறந்தால் முக்தி என்பார்களே, நான் இறந்து போறேன். நீ இறந்து போனாலும் நீ பேய் வடிவிலே இந்த கலியுகம் முடிகிற வரையில் இங்க இருக்கத்தான். ஐயனே இந்த பழி எனக்கு வேணாம் ஐயா, நான் சீக்கிரம் வரணும், சீக்கிரம் வர வேணுமானா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? பல அன்பர்கள் இங்கே காசிக்கு வருவார்கள், துட்டி கணபதியை தரிசனம் பண்ணுவார்கள், அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணுவார்கள், விஸ்வநாதனான என்னை தரிசனம் பண்ணுவார்கள், விசாலாட்சியை பண்ணுவார்கள், குண்டு மாதவனை பண்ணுவார்கள், குகையை தரிசிப்பார்கள், பச்சகங்கா ஸ்நானம் பண்ணுவார்கள், மூதாதையர்களுக்கு அங்கே திதி கொடுப்பார்கள், துர்க்கையை தரிசிப்பார்கள், தண்டபாணியை தரிசித்துட்டு காலபைரவன், அது ரொம்ப முக்கியம், காலபைரவத்துக்கு போன உடனே அவன் சொல்லுவான், இந்த காசி யாத்திரையினால நீ திரும்பி நல்லபடி ஊருக்கு போயிச்சு மறுபடியும் காசிக்கு வரும்படியாக அருள் செய்யப்பட்ட. அப்ப காலபைரவர் வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணை இருப்பார். இப்படி எல்லாம் அந்த தலைவர்கள் கூறுகின்றனர். இவ்வளவையும் பண்ணிவிட்டு இப்ப நான் சொல்றேன், பக்கத்திலே ஒரு சேரி இருக்கிறது, அங்கே ஹரிஜனங்கள் வாழ்கிறார்கள், நீ அங்கே போய் குடியிரு. ஆச்சாரம் ஆச்சாரம் அழுது இல்லையா, போ அந்த சேரிக்குள்ளே போய் குடித்திரம் பண்ணு, அங்கே நீ கோவிலிலே இருந்து விடு. உன்னுடைய பெயர் கௌரியம், கௌரியம்மன் என்று கூறுவார்கள். இந்த காசிக்கு வந்தவன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை தரிசனம் பண்ணாத போனான்னு வச்சுக்க, அந்த காசி யாத்திரை பலன் கூட ஒண்ணுது. இப்படி நீ இத்தனை லட்சம் பேருடைய புண்ணியத்தை சம்பாதிச்ச கலியுகம் முடிவதுக்கு முன்னாடியே காசிக்கு வந்துள்ளான். என்ன சொன்னார், காசிக்கு வந்து முறையாக தரிசனம் செய்த பலன் உடையவன் கடைசியில இந்த கௌரியம்மன் கோவில போய் தரிசனம் பண்ணலன்னா அதுவரையில் அவன் செய்த காசி யாத்திரை பலன் ஒண்ணுது. இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை கடைசியில இப்ப அதுல கௌரியம்மன் தெரியாது, கௌடியம்மன் சொல்லணும். கௌடி கௌடினா ஹிந்தியில சோழின்னு அர்த்தம். இந்த நாளவடைவிலேயே பேர் மாறுது பாருங்க, கௌரிங்கிறது அந்த ஊர்ல கௌடி கௌடியம்மா. கௌடியம்மன் கோவில் அந்த ஊர் ஒதுக்கு வருமா துர்க்க கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு, அங்க போய் ஒரு ரூபாய் கொடுத்தாக்க ரெண்டு மூணு சோழி கொடுப்பான். அங்க ஒரு அம்மா உட்காந்துருக்கான், இந்த சோழி கொடுத்த உடனே அங்க போய் கௌரியம்மன் கிட்ட போய் நிக்கணும், என்ன சொல்லணும், காசி பலம் ஹம்கோ கௌடி பலம் மாக்கோ, என்ன சோழியை விட்டெறியணும். அதாவது ஏ கௌடியம்மா, காசிக்கு போன பலம் எங்கிட்டயே இருக்கட்டும், இந்த சோழியினுடைய பலம் உனக்கு இருக்கட்டும். அப்படி சொல்லாத வந்தா காசி யாத்திரைக்கு போற அத்தனை புண்ணியமும்
அங்கேயே விட்டுட்டு வந்து விடுவோம். எதற்காக இப்படி சொன்னேன்னா, என்னைக்காவது நீங்க காசி கீசி போனீங்கன்னா ஞாபகமா இதை வைத்துக்கொண்டு முறையாக செய்துட்டு வரணும் சொல்றேன். தவிர ஏன்னா இதெல்லாம் என்னைக்கு தெரிஞ்சுக்க சொல்லுங்க, திரும்பி திரும்பி கதையே கேட்டு கொண்டு என்ன பிரயோஜனம்? எவ்வளவோ விஷயங்கள் வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இப்படி ஒரு கஷேத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக இது சிவக்ஷேத்திரம், விஷ்ணு கஷேத்திரம் உயர்ந்தது பத்ரிநாத், பத்ரிகாசிரமம் என்பது இமய மலையிலே, இமாலய மலையிலே ஒரு புறம் கேதாரநாதன், ஒரு புறம் பத்ரிநாத். இந்த பத்ரிநாத்தினுடைய பெருமை என்னவென்றால், சில பேருக்கு புள்ள குட்டி இருக்காது, இவருக்கு திதி பண்றதுக்கு புள்ள குட்டி இருக்காது. சில பேருக்கு புள்ள குட்டி இருக்கும், போடமாட்டான், திதி போடமாட்டான். ஆகையினால பத்ரிநாத்துக்கு போனால் ஆத்மாவுக்கே திதி புண்டம் போட்டுக்கொண்டு வந்து விடலாம், நிச்சயம் சிவபதம் விஷ்ணுபதம் என்று பத்ரிநாத்தை சொல்லுவார்கள். பத்ரிநாத்னால்தான் ஸ்ரீமத் பாகவதம் என்ன உயர்ந்த புராணம் நமக்கு கிடைச்சது. வேதவியாச மாமுனிவர் 18 புராணங்களை எழுதினார். எத்தனை புராணங்களை எழுதியும் அவருக்கு மனசுல நிம்மதி இல்லை. அப்போது ஒரு முறை நாரதர் தரிசனம் கொடுக்க, நாரதரை கேட்க, நாரதர் விசாரித்து வருகிறேன் என்று சொல்ல பத்ரிநாத்துக்கு போய் அங்கே தவம் இயற்றினார் நாரத முனிவர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர் கல்லாலில் புடை அமர்ந்து நான் மறையாரங்கம் முதல் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததரை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். இந்த கேள்வி வல்லார்கள் நால்வர் யாருனர்? சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர். அவர்களை காட்டும் உயர்ந்த மகரிஷிகள் உலகத்திலேயே கிடையாது. இந்த நான்கு மகரிஷிகளும் தட்சிணாமூர்த்தியின் சன்னதியிலே கேட்க அவன் கேட்டார்கள், அவன் சொல்ல அவன் சொன்னான். அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானிகளை குறித்து நாரதர் தலைமைத்திய இந்த நான்கு முனிவர்களும் நாரதருக்கு தரிசனம் கொடுத்து சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் 10 அவதாரங்கள் எடுப்பான். அந்த அவதாரங்களுடைய பெருமையிலே முக்கியமானது தசாம்சம், தசமஸ்கந்தம், கிருஷ்ணாவதாரம், இந்த பாகவதத்தை வேதவியாசனம் எழுத சொல், அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்ல வேதவியாச மாமுனிவர் அதன் பிறகுதான் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் உயர்ந்த ஒரு புராணத்தை எழுதினார். இத்தனை புராணங்களை படிப்பதை விட பாகவத புராணம் ஒன்றை கேட்டாலே போதும், சிவபக்தர்களுக்கு சிவபதமும் விஷ்ணு பக்தர்களுக்கு விஷ்ணுலோகமும் சத்தியமாக கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்பேற்பட்ட உயர்ந்த கஷேத்திரம் பத்ரிநாத். போற வழியிலே ஹரித்வார் என்னும் கஷேத்திரம், பகீரதன் கங்கையை கொண்டு வருகிறார். சகர புத்திரர்கள் தாபம் செய்தார்கள் கபில முனிவருக்கு, சாபத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். பின்னால் வந்த பகீரதன் சிவபெருமானை குறித்து தவமியற்றி கங்கையை ஏவலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தார். பூமியை முதல் முதலிலே கங்கை தொடுகின்ற இடம்தான் ஹரித்வார். அங்கே ஸ்நானம் செய்வது அவ்வளவு விசேஷம். கங்கை முதல் முதலிலே பூமியை தொடுகின்ற இடம் இந்த ஹரித்வாருக்கு மேலே ரிஷிகேசம். பல மகனியர்கள் மகரிஷிகள் எல்லாம் இன்னும் தவம் ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் ரிஷிகேசம். அதை தாண்டி போவோமானால் ருத்ரப்பிரயாக், தேவப்பிரயாக், நந்தப்பிரயாக், இப்படி அநேக நதிகள் பிரயாக் என்றால் சேர்க்கை என்று அர்த்தம். அப்படி புண்ணிய நதிகளை சேருகின்ற இடம் குப்த காசி, உத்தர காசி. இப்படி குப்த காசி என்பது அர்ஜுனன் பாசுபதம் பெற வேண்டி தவழைத்து இமலை செல்றார். இமயமலைக்கு செல்லும் பொழுது காசிக்கு போனால் விஸ்வநாதன் தரிசனம் அங்கே கிடைத்து விடுமே, பாசுபதத்தை அங்கு பெற்றுவிடலாம் என்று காசிக்கு வந்தார். இவன் கண்ணுக்கு அங்கே விஸ்வநாதர் மறைந்தார். வந்துவிட இமயமலைக்கிறார். அங்கே ஓரிடத்திலே இவருக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு பன்றியின் காரணமாக யுத்தம் ஏற்பட தரிசனம் கொடுத்து பாசுபதம் கொடுத்த இடம்தான் அந்த குப்த காசி. இது பத்ரிநாத் போற வழியில இருக்கு. அந்த குப்த காசி, தேவப்பிரயாகை, நந்த பிரயாகை, இந்த ருத்ர பிரயாக, ஆஹாஹா, நேரில் பார்த்தாலும் அந்த கட்கொள்ளாத காட்சி. இப்ப என் கைய பாருங்க, இது மேடு, இது பள்ளம். மேட்டிலிருந்து கங்கை புரட்டு வருகிறார். இந்த மேட்டில் இன்னென்ற ஒரு சிவகோவில். இப்படி வேகவரமா கங்கை எந்த தடையும் இல்லாமல் ஒரு இடத்துல அப்படியே மேல மறுபடியும் திருப்பி போறான். கீழே உள்ள துணி மேல போய் பார்த்துக்கணும்.
இந்த அதிசயத்தை எத்தனையோ சயின்டிஸ்ட் உலகம் கூட அவன் அவனால் கண்டுபிடிக்க முடியல. வந்து தரிசனம் செய்து கொண்டு திரும்புகிறான். அப்பேற்பட்ட இடம் ருத்ரப்பிரயாக. அதை பார்த்து கூட ஜோதிர்மட் ஆதிசங்கர ஆச்சாரியர் தவமியற்றிய இடம், நான்கு சிஷ்யர்களில் முக்கியமான தோட்டகாச்சாரியருக்கு அனுகிரகம் பண்ண இடம். நம்ம ஞானானந்த கிரி சுவாமிகள் அந்த பரம்பரையில வந்தவர், அவர் தவம் பண்ணிய இடம். அப்பேற்பட்ட ஜோதிர் மடத்தை தரிசனம் செய்து கொண்டு பத்ரிகேஸ்வரம் போய்விட்டால் பத்ரிநாத்துக்கு போனவனுக்கு மீண்டும் பிறப்பே கிடையாது என்று புராணங்கள் எல்லாம் கூறுகின்றன. அப்பேற்பட்ட இந்த விஷயத்தை நேற்று முந்தானால் சொல்லிட்டு போது நம்ம சிஷ்ய பிள்ளைகள்லாம் சும்மா இருப்பாரா, குருஜி எங்களை காசிக்கும் பத்ரிநாத்துக்கும் நீங்களே அழைச்சிட்டு போனா நல்லா இருக்கும், அங்கங்க வந்து அந்தந்த இடத்தினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவீங்க, எங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு கொண்டு பண்ணலாம் தோன்றது அப்படின்னா, நானும் இப்பவோ பின்னையோ இரவுகளோ பகலிலோன்னு இருக்கேன், முடியுமோ முடியாதோ தெரியாது, வயது ஆகி கொண்டு வர்றது, ஆனாலும் இவ்வளவு முறையாக கேட்டதுனால அது இந்த ஜூன் மாசத்திலிருந்து அக்டோபர் மாசம் வரையில் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனால் ஜூன் ஜூலை ஆகஸ்டெல்லாம் ரொம்ப மழை போக முடியாது. செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து அக்டோபர் மாதம் முதல் வாரம் வரையில் கொஞ்சம் மழை இப்படி அப்படி இருக்கும், லேண்ட் ஸ்லைடிங் இருக்கும், ஆனால் போய் வந்து விடலாம். ஆகினால 94 இப்போ 93 தானே, இன்னும் 15 நாள் கழிச்சு 1994 வரப்போகுது. 1994 இந்த பத்ரிநாத் யாத்திரையை வைத்துக் கொண்டு அநேக திருத்தலங்கள், அதாவது ஹரித்வாரிலிருந்து புறப்பட்டு ரிஷிகேஷம் பத்ரிநாத் எல்லாம் போய் திரும்பி வரபோது காசிக்கு வந்து அங்கே 4 தங்கி கயைக்கு சென்று அலகாபாத், திரிவேணி, கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதிகளும் சேருகின்ற இடம். அந்த இடத்துலையும் வந்து ஸ்நானம் செய்து சில பேருக்கு அங்கே மூதாதையர்களுக்கு சிதி செய்யணும் இருப்பதா அவர்கள் முன்னவே தெரிவித்தால் அங்கே ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். ஒரு முறை காசியில போய் மூதாதையர்களுக்கு அந்த திதி செய்து விட்டால் அப்புறம் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் உடனே அவர்களுக்கு நற்கதி கிடைத்து விடுகிறது என்று தலபுராணம் கூறுகிறது. நம்ம சமயத்தினுடைய நம்பிக்கை இப்ப எத்தனையோ பேர் நீங்க இங்க இருக்கீங்க, உங்களால ஒழுங்கா திதி செஞ்சிருக்க முடியாது, அந்த செய்யாத பாவங்கள் மொத்தமும் அங்க போய் செய்த உடனே போய்விடும் என்று அத்திருத்தல வரலாறு கூறுகிறது. ஆகினால அடுத்த 1994 அதுக்கு இப்போல இருந்தே ஏற்பாடு பண்ணணும். 50 பேருக்கு மேல குருஜியால அழைச்சிட்டு போக முடியாது, ஏன்னா இத்தனை பேருக்கும் சௌகரியமா வசதியா தங்கறதுக்கு மேற்கொண்டு என் கூட வந்தா கொஞ்சம் வசதி நல்லா இருக்கும், அசதி கொஞ்சம் குறைவா இருக்கும், வசதி நல்லா இருக்கும், ஆனா அதுக்கு ஒழுங்குற செலவு பண்ணாதான் முடியும். அதுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, நல்ல வசதியா இருக்கணும், சத்தத்தை சாவி இருந்தீங்கன்னா அப்புறம் வாந்தியின் பேரையும் வந்து நீங்க சிண்டாடுவீங்க. நல்லா வசதியா போனோம், வசதியா தங்கி அசதியெல்லாம் நீக்கிட்டு வரணும். ஆகையினால அடுத்த செப்டம்பர் மாதம் ஏற்பாடு பண்ணலான்னு குருநாதனுடைய கட்டளையோட ஒரு தீர்மானம். ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது, 50 பேர் தான் அழைச்சிட்டு போவேன். எந்த 50 பேர்னு எனக்கு தெரியாது, 100 பேர் அப்ளிகேஷன் போட்டா 100 பேர் பேரையும் எழுதி போட்டு 50 சீட் எடுப்பேன், யார் பேர் வருதோ அவங்களதான் அழைச்சிட்டு போவேன். ஆகையினால இந்த அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் குருஜி அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சொல்றீங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாலே இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எப்ப ஆவி பிரியும் தெரியாது, ஆனா ஒண்ணு எங்கூட யார் வரணும்னு தலையில எழுதியிருக்கோ அவங்களுக்கு இப்பவோ பின்னையோ கிடையாது, எல்லாம் முடிச்சு வந்துதான் ஆகும். ஆகையினால் யாருக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கோ அவர்கள் நம்முடைய ஞானானந்த சேவா சமாஜம் நிர்வாகஸ்தர்கள் மதிய அழகன் இருக்கார், அவர் காரியதரிசி, அடுத்தபடியாக சத்தியநிதி இருக்கார், அவர் தலைவர், சதாநிதி இருக்கார், ஆனந்த் இருக்கார், வளரமுடைய சமாஜத்தினுடைய அன்பர்கள், அவர்களிடத்துல நேர பார்த்து அதனுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டும் பெயர் கொடுத்து வைத்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதிர்ஷ்டமும் இருந்தால் நானும் இருந்தால் நிச்சயமா உங்களை இந்த பத்ரிநாத் யாத்திரை திருக்கைலாயமலை கழிச்சுட்டு போய் வர்ற போது காசி யாத்திரையை பண்ணி வச்சுட்டு, ஆனா முதல்ல மெட்ராஸுக்கு நீங்க வரணும், ஒரு வசதி இருக்கு இப்போ நீங்க என்ன, மெட்ராஸ்ல இருந்து இங்க சிங்கப்பூர்ல வரவங்க சிங்கப்பூர் டு மெட்ராஸ் ஏர் டிக்கெட் நீங்க வாங்கிக்கணும், அப்புறம் மெட்ராஸ் டு டெல்லி ஏர் டிக்கெட் வாங்கிக்கணும், டெல்லி டு வாரணாசி அதுக்கு ஏர் டிக்கெட் வாங்கிக்கணும், வாரணாசி டெல்லி மெட்ராஸ் சிங்கப்பூர் வரையில் வருவீங்க, சிங்கப்பூர் மெட்ராஸ் டெல்லி வாரணாசி
டெல்லி மெட்ராஸ் சிங்கப்பூர். அதுவரையில் நீங்க பிளேன் டிக்கெட் வாங்கிட்டேன்னா மற்ற இடங்களுக்கு ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாப் கிளாஸ் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் கண்டபடி போக முடியாது, கண்ட பஸ்ல எல்லாம் போக முடியாது. அதற்கென்று முறையாக ஒரே செங்குத்தான மலைகள், இமயமலைகள், அங்க போறபோது ஸ்பெஷல் பஸ்ஸுகள்ல போகணும். அங்கங்கே பெரிய பெரிய ஹோட்டல்கள் வசதியாக இருக்கு. அது முன்கூட்டியே 6 மாதத்திற்கு முன்னாடியே ஒரு ஆள் அனுப்பிச்சு போய் ரூம் எல்லாம் புக் பண்ணணும், இடம் கிடைக்காது, ஏன்னா கூட்டம் எப்பவும். அதனால வர விருப்பம் உள்ளவர்கள் ஜனவரி மாசம் 31ஆம் தேதிக்குள்ள பேர் கொடுத்துடணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு 8 மாசம் 9 மாசம் வேணும் ஏற்பாடு செய்யறதுக்கு. ஜனவரி மாசம் 31ஆம் தேதிக்குள்ள இந்த ஏர் டிக்கெட்லாம் நீங்க வாங்கிக்க வேண்டியது. மத்த அங்க என்ன செலவுங்கிறத சமாஜத்தால கேட்டா நான் கணக்கு போட்டு அவர்களுக்கு சொல்லிடுவேன். அதன் பிரகாரம் நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டால் அந்த யாத்திரைக்கு போய் வரலாம் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவன் கருணை உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் இந்த க்ஷணத்தோடு ஒழியட்டும். உங்க மனசுல நிம்மதி வரட்டும். உங்க குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும். உங்களை பிடித்த கிரக பேடைகள் எல்லாம் ஒழியட்டும். உங்க வீட்டுல என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த குருநாதனுடைய திருவிழாவினாலே எப்படி நெருப்பிலே பட்ட குப்பையான சாம்பலாக ஆகுமோ அதுபோல் உங்கள் துன்பங்கள் எல்லாம் சாம்பலாகி பொடியாகி நீங்கள் ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் ஆத்ம ஞானத்துடனும் வாழ வேண்டும் என்று வேண்டி ஒரு நாமாவளி போட்டு பூர்த்தி பண்ணிக் கொள்வோம். குருஜி நாளைக்கு மாலை சென்னை திரும்புகிறேன். விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல் பதினெட்டு வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் இந்த சிங்கப்பூர். நானும் உங்களுக்கு புதுச்சில்லை, நீங்களும் எனக்கு புதுச்சில்லை. உடம்ப பார்த்துட்டு போய் பெரிய பெரிய கட்டி உடம்பு பூரா கட்டி அப்படியே குத்து குத்துன்னு குத்துது. இது என்னது இல்லை சரீரத்துன்னு விட்டுட்டு நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுலயும் உங்களோட நான் கத்தி பேசிக்கொண்டிருக்கேன். எதையும் எதிர்பார்த்து பேசல, தேவையும் இல்லை. நல்ல தலைக்கு மேல வெக்கத்தை விட்டு கையை தூக்கி தாளம் போட்டா அந்த இன்பமே வேற, ஆண்டவன் கை குத்தி விட மாட்டானா? இன்னுமா வெக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. விட்டல் விட்டல் ஜெய விட்டல் 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 ஜெய விட்டல் 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 ஜெய விட்டல் விட்டல் ஜெய விட்டல் 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 ஜெய விட்டல் விட்டல் ஜெய விட்டல் 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 ஜெய விட்டல் 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 ஜெய விட்டல் ஓலா புண்டரீக வரதே தாழ்விலாத தன்மையும் கடற்கையற்ற வன்மையும் பாடினான் வாக்கிலே வரங்களும் பத்தியில் கையும் கலைந்து பாடுகின்ற பன்மையும் பாடுவோர் கனேக போக பாக்கியங்கள் என்று போக என் கரத்தி அற்கையான சித்தியை தந்து ஞானமூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியம் நாமகீர்த்தனம் பறந்து நாடகம் சொல்லிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம் கர்ம சக்தி வாழ்கவென்று கந்தவர் ஞான தீபம் ஏற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம் கர்ம சக்தி வாழ்கவென்று ஆதிசக்தி மங்களம் என்னுடைய விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் ஜெய ஆதிபர சக்தி ஜெய விக்ன விநாயகமூர்த்தி சாரத தேவிக்கு சக்தி வேல் முருகனுக்கு ஹர ஹர நம பார்வதி பதய ஜய பராசக்தி மாதா கி ஜானகி கங்கஸ்மரணம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சமஸ்த பக்த மண்டலிக்கு பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாமஸ்மரணம்.
ராதேகிருஷ்ணா சொல்லுவதற்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு. இப்போ அங்கே சென்னாங்கூர் தட்சிண ஹாலாசியம் தமிழ்நாட்டு ஆசிரமம் ஆண்டவனுடைய கோவில் நடந்துருக்கு, பூர்த்தியாயிடுத்து. 1995 ஆரம்பத்தில் கும்பாபிஷேகம் இருக்கும். அந்த நேரம் எல்லாருக்கும் நான் இங்கே தகவல் கொடுப்பேன். எல்லாரும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து அந்த குருநாதனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலகமெங்கும் நம்முடைய ஞானானந்த சேவா சமாஜம் பரவி ஆங்காங்கே இந்த குருநாதனுடைய திருவருளை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பூரில் கடந்த 16 ஆண்டுகளாக ஞானானந்த சேவா சமாஜம் இந்த ஆன்மீக தொண்டு புரிந்து கொண்டு வருகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகையினாலே இந்த சமாஜத்தின் அங்கத்தினர்களாக நீங்கள் எல்லாம் ஆகி இன்னும் மேலும் மேலும் இந்த சமாஜம் பெரிய பெரிய ஆன்மீக தொண்டுகளிலேயும் சமூக தொண்டுகளிலேயும் ஈடுபடும்படியாக நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். அப்புறம் இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப பக்தி தோரணம் கட்டியிருக்கா, இந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கணும், மைக்கு, இவ்வளவு செலவு இருக்கு பாவம் அவளுக்கு. ஆனால் என்ன ஒன்றும் அவங்க கேட்கறதில்ல, நானும் அவங்கள ஒன்றும் கேட்கறது கிடையாது. ஆகையினால நீங்களெல்லாம் இவ்வளவு பேர் மனம் வைத்தால் இந்த மாதிரி காரியங்களை அடிக்கடி அவங்களால செய்ய முடியும். ஆகையினால அனைவரும் சமாஜத்தினுடைய தொண்டுகளுக்கு உங்களால் முயன்ற அளவுக்கு உதவி செய்து சமாஜத்தினுடைய இந்த ஆன்மீக தொண்டு வளர்வதற்கு நீங்கள் உதவுவீர்கள் என்று நம்பி ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா.